ஸ்ரீ குருப்பியோ நமக. ஹரி ஓம். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் வாராந்திர ராசி பலன்கள். டிசம்பர் 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை உண்டான வார நாட்களுக்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்குண்டான கிரக நிலவரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, மெயினாக கிரக நிலவரம் அப்படிங்கிறது வந்து பொதுவாக எல்லா கிரகத்தை பற்றியும் சொல்லுவோம். இந்த வாரத்தில் கிரக பெயர்ச்சிகளை மட்டும்தான் சொல்ல போகிறோம். அதனால் சந்திரன் இந்த வாரத்தில் 2 நாளைக்கு ஒரு தடவை இடமாற்றம் ஏற்படுறது சந்திரனுக்கு. 18ஆம் தேதி அன்னைக்கு சந்திரன் சிம்ம ராசியில் கன்னிராசியில் இருக்கார். 18ஆம் தேதி ராத்திரி 10:30 கன்னிராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. அங்கே 18லேருந்து 21ஆம் தேதி விடியற்காலை வரை இருக்க போகிறாரு துலாம் ராசியில். துலாம் ராசியில் கேதுவோடு சேர்ந்து இணையக்கூடிய வகையில் இருக்கார். 21ஆம் தேதி விடியற்காலை 2:57 விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் சந்திரன். இந்த விருச்சிக ராசியில் வேறு எந்த கிரகங்களும் இல்லாத காரணத்தினால ரிஷபராசியில் இருக்கிற செவ்வாயின் பார்வையில் சந்திரன் வராரு, நீச்சஸ்தானத்துக்கு வராரு. குரு பார்வையும் சந்திரனுக்கு கிடைக்கிறது. அதனால் சந்திரன் நீச்ச பங்க பலனை அடைகிறார். அதே சமயம் குரு பார்வையில் வரதுனால கஜகேசரி யோகம் ஏற்படுகின்றது. செவ்வாயின் பார்வையில் வரதுனால சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்றது. இது எத்தனை நாள் வரைக்கும் அப்படின்னா, 21ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி விடியற்காலை 4:02 வரை. 23ஆம் தேதி விடியற்காலை 4:02 தனுசு ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் சந்திரன். அங்கே ஏற்கனவே சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் பண்ணுறாங்க. ஸோ தனுசு ராசியில் 23ஆம் தேதியில் விடியற்காலை 4:02 25ஆம் தேதி காலை 3:31 வரைக்கும் தனுசு ராசியில் சூரியன் புதன் சுக்கிரனோட சேர்க்கையில் இருக்கார். இதனால் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் அப்படின்ட்டு பார்த்தா, கும்பராசிக்கு 18ஆம் தேதி ராத்திரி 10:30 வரைக்கும் சந்திராஷ்டமம். 18ஆம் தேதி ராத்திரி 10:30 மீன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பித்து 21ஆம் தேதி விடியற்காலை 2:57 வரைக்கும் மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். 21ஆம் தேதி விடியற்காலை 2:57 23ஆம் தேதி காலை 4:02 வரை மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு 23ஆம் தேதி காலை 4:02 முதல் 25ஆம் தேதி காலை 3:31 வரை ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம் தனுசு ராசியில் 4 கிரக சேர்க்கை ஏற்படுறது. இந்த சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளான கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம் ஆகிய நண்பர்கள் சிவபெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு. சந்திராஷ்டமத்துக்குன்னு ஒரு மந்திரம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு தனி எபிசோட் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அந்த எபிசோடில் இருக்கிற மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. சிவபெருமானை வழிபடுவது நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய நமக பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபம் செய்து வருவது உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பராபலன்களை ஆராய்வோம். மேஷராசி. அன்பார்ந்த மேஷராசி நண்பர்களுக்கு இந்த வார ஆரம்பத்திலேயே சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு. அதாவது கும்பராசிக்கு 8ஆம் இடம், உங்களுக்கு 6ஆம் இடம். ராத்திரி 10:30 வரைக்கும், 18ஆம் தேதி ராத்திரி 10:30 வரைக்கும் உங்கள் 6ஆம் இடத்துல இருக்காரு, குரு பார்வையில் இருக்காரு. இதனால் உங்களுக்கு கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள்லாம் விலகிறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் நல்ல செய்திகள் வரும். உங்களுக்கு ஆப்ரேஷன் ஏதாவது நடந்திருந்ததுன்னா, அதாவது கண் ஆப்ரேஷன், கால் மூட்டு ஆப்ரேஷன் போன்ற ஆப்ரேஷன் நடந்திருந்ததுன்னா, அதுலேருந்து உங்களுக்கு விலக்கு, அதாவது உங்கள் அதுலேருந்து வெளியில் வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா, நீங்கள் இளம் வயது ஆண் பெண்களாக இருந்தால் உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றகரமான செய்திகள் வரும். அதாவது சம்பளம் அதிகரிக்கும். சம்பளம் அதிகரிக்கிறதுனால கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம், கடன் அடைப்பதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சந்தோஷமாக இருப்பீங்க 18ஆம் தேதி ராத்திரி வரைக்கும். 18ஆம் தேதி ராத்திரியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும்
வாழ்க்கை துணை அல்லது நண்பர்களால் ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாடாக இருக்கும். அறிவுபூர்வமான சிந்தனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், சப்தமஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சியாகி கேதுவோடு இணைகிறாரு. அந்த கேதுங்கிறவரு ஞானகாரகன். ஞானகாரகனோட மனோகாரகன் சேரும் பொழுது மனசில் ஒரு சிந்தனை ஏற்படும், நம்ம பண்ணுறதெல்லாம் கரெக்டு தானா, என்னதான் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாலும் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம தப்பு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு உங்களை பற்றின சுய பரிசோதனை செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றது. அதனால் இதில் யாருக்கு நல்ல லாபம் அப்படின்னு கேட்டால், இந்த 18ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதிக்குள்ளார உங்களுடைய குழந்தைகள், இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் அல்லது இந்த ராசியில் பிறந்தவர்களின் குழந்தைகள், அவர்களை சுய பரிசோதனை செய்து கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்பட்டு அதனால் அவர்களுக்கு தெளிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நம்ம இப்படி தான் பயணிக்கணும், இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை ட்ராக்கு, இதில் நம்ம ட்ராவல் பண்ணணும்னா நம்ம முன்னேறலாம் அப்படிங்கிறத ஃபைனலைஸ் பண்ணக்கூடிய நாட்களாக இருக்கும். அதனால் வெற்றிகள் கிடைக்கும். 21லேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம், அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக சந்திரன் 8ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி செவ்வாயின் பார்வையில், ராசிநாதன் செவ்வாயின் பார்வையில் 2ஆம் இடத்தில் இருக்காரு. செவ்வாய் அவருடைய பார்வையில் வராரு, சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்றது. இந்த டைமில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக பேசுவீங்க, அடித்து பேசுவீங்க, யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் இதுதான் நான் போய் சொல்லுவேன் அப்படின்ட்டு அதிகார துணியில் பேசி உங்களுடைய காரியத்தை சாதிச்சுப்பீங்க. ஆனால் சில எதிரிகள் உங்களை மறைமுகமாக தாக்குவதற்கு, மறைமுகமாக உங்களை கீழே தள்ளுவதற்கு முயற்சிப்பாங்க. அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. பண விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. பணத்தை யாருக்காவது நீங்கள் கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கடன் வாங்குவதில் ஒரு சிறு வாக்குவாதம் ஏற்படும். நீங்கள் பணம் நீங்கள் யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னா கூட அந்த டைமில் அவங்க உங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணுவாங்க. அதே சமயம் குடும்பத்தில் தேவையில்லாத செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் வருது. அதே சமயம் 23ஆம் தேதியிலேருந்து சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி 9ஆம் இடத்தில் இருக்கிற சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்களோடு இணைகிறாரு. 3ஆம் இடத்தை பார்க்க போகிறாங்க. இந்த 3-4 கிரகங்களும் சேர்ந்து, இந்த 4 கிரக சேர்க்கை உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படின்னு கேட்டால், செவ்வாயோட பார்வை இருக்குது, 8ஆம் பார்வை, செவ்வாயோட 8ஆம் பார்வை இந்த 4 கிரகங்களுக்கு கிடைக்கிறது. என்றைக்குன்னு பார்த்தோம்னா 23ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும். இந்த நாட்களில் உங்களுக்கு சில முக்கிய முடிவுகள் எடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு சில மாற்றங்களை செய்யக்கூடிய வகையில் இருக்குது. என்றைக்குமே 2ஆம் இடத்திற்கு செவ்வாய் சம்பந்தப்படுறதுனால வார்த்தைகளில் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதுவும் வக்கர செவ்வாய் கெடுபலன்களை ஏற்படுத்துவார். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குடும்பத் தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட் குறிப்பாக உங்கள் குழந்தைகளுடன் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் சரி, வியாபாரிகளுக்கும் சரி, சற்று அரசாங்க வழியில் குறுக்கீடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் அந்த விஷயத்தில் ஏதாவது நீங்கள் பணம் கட்ட வேண்டிய பாக்கி இருந்ததுன்னா, அதாவது டேக்ஸ் கட்ட வேண்டியது இருந்ததோ இல்லை ஃபைன் ஏதாவது கட்ட வேண்டியது இருந்ததுன்னா அதெல்லாம் கரெக்டாக கட்டி முடிச்சுருங்க. குழந்தைகள் விஷயத்தில் அவர்களின் பிடிவாத குணம் சற்று அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்குது. அதனால் குழந்தைகளிடம் சற்று நிதானத்தோடு பேச பழகிக்கோங்க. இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், கலைத்துறை நண்பர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள், இவர்களுக்கு வார்த்தைகளால் உங்களுக்கு எதிரிகள் அதிகம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால, நீங்கள் என்னதான் எதிரிகள் அதிகமாக இருந்தாலும் எதிர்கொள்ளும் ஆற்றல் உங்களுக்கு இருக்குது. அதே சமயம் பேச்சாற்றலும் இருக்கிறதுனால நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் சற்று கடினமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுக்கு சில பண வரவுகள் ஏற்பட்டாலும் இழப்புகளும் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்குது. தசமஸ்தானத்திலேருந்து சனி பயிற்சி ஆகிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன பேசினாலும் உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படாது. நீங்கள் பேசுறதுல இருக்கிற நியாயத்தை மட்டும்தான் எடுத்துப்பாங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தைரியமாக உங்களுடைய வார்த்தைகளில் தெளிவோடு பேசுங்க, வெற்றி உங்களை தேடி வரும். இது இந்த மேஷராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் பொருந்தும். பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய விவசாய நண்பர்கள், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பூமிகாரகன் வக்கரமாக இருக்கார். அந்த 4ஆம் இடத்ததிபதி செவ்வாயின் பார்வையில் வரும்பொழுது, அதாவது எப்போ அப்படின்னு கேட்டேன்னா 21லேருந்து 23, 23லேருந்து 25, அந்த நாட்களில் உங்களுக்கு சில இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வார ஆரம்பத்தில் 18ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அறிவுபூர்வமான சிந்தனைகள் கிடைக்கும் வாய்ப்பும்,
உங்களுக்கு அனுபவத்தை பெறக்கூடிய வாய்ப்பும் அமைகின்ற நாட்களாக இருந்து சந்தோஷத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். நண்பர்கள் விஷயத்தில் சில படிப்பினைகளை கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு கேட்டால்னா சோமாஸ்கந்த மூர்த்தம்னு இருக்குது. சோமாஸ்கந்த மூர்த்தின்னா சிவன் பார்வதி ரெண்டு பேர் அமர்ந்திருப்பாங்க, அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அப்பா அம்மாவுக்கு நடுவில் முருகன் அமர்ந்திருப்பார். அந்த மாதிரி அமைப்புள்ள கோயில் வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்குது. வைத்தீஸ்வரன் கோயில் கும்பகோணம் போகிற வழியில் இருக்குது. அந்த வைத்தீஸ்வரன் கோயில்னு அந்த அமைப்பு தான், அந்த அங்கே கோயிலே அப்படி தான் இருக்குது. உள்ளுக்குள்ளார அம்பாள் சன்னதி இருக்கும், சிவன் சன்னதி இருக்கும், ரெண்டுக்கும் நடுவில் முருகன் சன்னதியும் இருக்கும். அந்த மாதிரி எங்கெல்லாம் சன்னதி இருக்கோ, முருகன் சன்னதி வந்து அம்பாள் சிவன் சன்னதிக்கு நடுவில் முருகன் சன்னதி இருக்கோ, அந்த தெய்வத்தை வழிபட்டு வர, அந்த கோயிலில் இருக்கிற சிவபெருமானை வழிபட்டு வர உங்களுக்கு வார்த்தைகளால் சங்கடங்கள் ஏற்படாமல் இருப்பதற்குண்டான வாய்ப்பை நீ உங்களுக்கே அமைத்து கொடுப்பதில் அந்த சிவன் வல்லவராக இருந்து வழி நடத்துவார். ரிஷபராசி. அன்பார்ந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த வார கடைசியில் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமையிலேருந்து உங்களுக்கு சந்திராஷ்டம் ஆரம்பிக்கிறது. 23, 24, 25 ஆகிய நாட்கள், 25ஆம் தேதி விடியற்காலை 3:31 வரைக்கும் சந்திராஷ்டம் இருக்குது. அது வரைக்கும், அதாவது இந்த வார ஆரம்பத்திலேருந்து 18ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்ததுன்னா 23ஆம் தேதி விடியற்காலை வரை உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் மட்டுமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சந்திரன் உங்கள் ராசிக்கு 5, 6, 7 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இந்த 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது பொதுவாக உங்களுக்கு மன உளைச்சலை தருவார். தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், மன வருத்தங்கள், அலைச்சல்கள் ஏற்படும். குழந்தைகளுடன் வாக்குவாதம், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு தேவையில்லாத பதவி சம்பந்தப்பட்ட சண்டைகள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது எல்லாமே வெறும் 5ஆம் இடத்தில் தேய்பிறை சந்திரனாக இருந்தால். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கிற குருவின் பார்வையில் சந்திரன் இருக்கார். ஸோ குரு பார்வையில் சந்திரன் வருகின்ற பொழுது இந்த நெகட்டிவ் பலன்கள்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ் பலன்களாக மாறும். அதனால் இந்த 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம், 5ஆம் இடத்தில் கன்னிராசியில் சந்திரன் இருக்கும் பொழுது வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரிகளுக்கு எழுச்சி ஏற்படும், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், நல்ல செய்திகள் வரும், படிக்கின்ற குழந்தைகளின் படிப்பாற்றல் அதிகரிக்கும், முன்னேற்றகரமான செய்திகள் வருவதற்குண்டான யோகம் இருக்குது. வியாபாரிகளுக்கும் சரி, தொழில் செய்பவர்களுக்கும் சரி, முன்னேற்றகரமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புதிய மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது. நல்ல செய்திகள் வரும், எதிர்பாராத பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. 2ஆம் இடத்திற்கு சூரியன், புதன், சுக்கரன் ஆகிய கிரகங்களின் பார்வை 8ஆம் இடத்திலேருந்து இருக்கிறது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும். பொதுவாக 8ஆம் இடத்தில் இந்த கிரகங்கள் இருந்தால் உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கணும். அதுவும் குறிப்பாக சூரியன் இருந்தால் சங்கடத்தை கொடுக்கணும். ஆனால் சுக்கரனும் புதனும் 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கறது உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய பலன்கள், வருமானத்தை தரக்கூடிய அதிகமான பலன்களை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும், உங்கள் பேச்சுக்கு மறுபேச்சு இல்லாத சூழ்நிலை இருக்குது. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், சப்தமஸ்தானத்திலேருந்து சுக்கரன் பயிற்சியானதுலேருந்தே உங்களுக்கு ஓரளவுக்கு நண்பர்கள் விஷயத்திலும், உங்களுடைய சக பணியாளர்கள், உங்களுக்கு கீழ் பணியாற்றுபவர்கள், உங்களுடைய வாழ்க்கை துணை இவர்களுடன் ஒரு கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்பட்டிருக்கும். அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த சூரியன் பயிற்சியானதற்கு பிறகு, அதாவது டிசம்பர் 16ஆம் தேதியிலேருந்தே நல்ல செய்திகள் வரும். இணக்கமான சூழ்நிலை ஏற்படும், பிரிந்தவர்கள் கூடுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. மன வேற்றுமையினால் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்றிணைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ராசியில் இருக்கிற செவ்வாய் வக்கரகதியில் இருக்கிறதுனால, பொதுவாக செவ்வாய் ராசியில் இருந்தால் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துவார், படபடப்பை கொடுப்பார். ஆனால் இந்த செவ்வாய் வக்கரகதியில் இருக்கிறதுனால ஒரு தெளிவை தரக்கூடிய வகையில் இருப்பார். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். செவ்வாயின் பார்வை 4ஆம் இடத்துக்கு இருக்கு. பூமிகாரகன் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அந்த பூமிகாரகனுடைய பார்வை இருக்கிறதுனால ஸ்திர சொத்துக்கள் அல்லது வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இந்த வாரம் சிறப்பாக இருக்குது. அதனால் திடீர் யோகம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ள வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது ரிஷபராசி நண்பர்களுக்கு. குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானம் வலுப்பெறுகின்றது. அதனால் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் குழந்தைகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குடும்பத்தில் வாழ்க்கை துணையுடன் கருத்து வேற்றுமைகள் இருந்ததுன்னா அந்த கருத்து வேற்றுமைகளை பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மன ஒற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது. உங்களுடைய உறவினர்களிடம் உங்களுக்கு இருந்து வந்த பாராமுகத்தன்மை மாறும். அவர்கள் உங்களின் மீது இருந்த பாராமுகத்தன்மையும்
உங்களுக்கு அவர்களின் மீது இருந்த பாராமுகத்தன்மையும் மாறுகின்ற காரணத்தினால நெடுநாளைக்கு பிறகு உறவினர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது உங்களுக்கு நன்மையை தரும், சந்தோஷத்தை தரும். உங்களுடைய பூர்வஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறது. பூர்வீக சொத்து விஷயத்தில் உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் படிப்பாற்றல் அதிகரிக்கும். மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள், வெற்றிகள் கிடைக்கும் வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்கு. ரிஷபராசிக்கு பொதுவாகவே இப்போ நேரம் நல்லா இருக்கு, அதுவும் இந்த வாரம் இன்னும் அமோகமான பலன்கள் ஏற்படும். சுய தொழில் செய்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். இடமாற்றம் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதே சமயம் இந்த ராசியில பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் யோகமான காலமாக இருக்கிறதுனால வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. கடல் கடந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் ஃபாரின் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றவங்களுக்கெல்லாம் யோகமான காலமாக இருக்கு. வயது முதிர்ந்தவர்கள், அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ், ரிஷபராசியில் பிறந்த சீனியர் சிட்டிசன்ஸின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு பெரிய பாதிப்பு இல்லை. ஜனவரி மாதம், இந்த டிசம்பர் 17 அப்புறமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆனால் ஜனவரி மாதத்துலேருந்து உங்களுக்கு ஓடி ஆடி வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு வருது. அதாவது உடம்புல உத்வேகத்தோடு செயல்படுவீங்க. அதே சமயம் ஆரோக்கியத்திற்காக, உங்களுடைய நடமாட்டத்திற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வருது. ஆனால் இந்த வாரத்தில் எந்த செலவும் கிடையாது, எல்லாமே உங்களுக்கு வருமானம் தான். நீங்கள் எந்த வயசாக இருந்தாலும் சரி, 8 வயசுலேருந்து 80 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்குமே வருமானம் தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. அதனால் ரிஷபராசி நண்பர்களுக்கு பெருமையும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ள வாரமாக இருக்கும். வார கடைசியில் 23-25 சந்திராஷ்டமம்னு சொன்ன ஆரம்பத்திலேயே, அந்த சந்திராஷ்டம நாட்களில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு கேட்டால், குடும்பத்தில் உறுப்பினர்களின் சேர்க்கை ஜாஸ்தி இருக்கும். குடும்பத்தில் வெளியாரின் சேர்க்கையும் இருக்கும். உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு 10 பேர் சேர்ந்து வந்து உக்காந்து உங்கள் வீட்டில் கும்மி அடிப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அவர்கள் சந்தோஷம் உங்களுக்கு நிம்மதியை கெடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அல்லது நீங்கள் வேறு யார் வீட்டுக்காவது போவீங்க, அங்கே போயிட்டு அங்கேயும் கூட்டமாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். அங்கேயும் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. நீங்கள் தனிமை விரும்பி அப்படிங்கிறதும் ஒரு விதத்தில் உண்மை. அதே சமயம் யுவர் அ பார்ட்டிங் பர்சன் அப்படிங்கிறதும் உண்மையாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு சலிப்புத்தன்மை ஏற்படும் பொழுது யாருக்குன்னு இருக்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க. ஆனால் சந்தோஷமாக இருக்கும் பொழுது 100 பேர்த்த சேர்த்துக்கிட்டு கொண்டாட்டத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களுக்கு கொண்டாட்டத்திற்கும் நேரமாக இருக்குது. அதே சமயம் வாரக்கடைசியில் மன உளைச்சலை தரக்கூடிய செலவுகளும் அதிகரிக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மொத்தத்தில் செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை வாரக்கடைசியில் இருக்கிறதுனால நீங்கள் அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும், சந்தோஷத்தை மேலும் சந்தோஷிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அம்பாள் வழிபாடு அப்படின்னு சொன்னால், அபிராமி அந்தாதியை தினமும் பாராயணம் செய்வது அந்த சந்திராஷ்டம நாட்களில் கம்பல்சரியாக சொல்லணும். சந்திராஷ்டம நாட்களில் அபிராமி அந்தாதியை சொல்லுங்கள், மனசு திருப்தியடையும். அம்பாளின் அனுகிரகம் கெட்டி உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற வாய்ப்பை தரக்கூடிய வகையில் இருக்கும். நன்மைகள் நடக்கின்ற வாரமாக இருக்கும். மிதுன ராசி. அன்பார்ந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு 4, 5, 6, 7 ஆகிய இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. விரயஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாயின் பார்வையில், வக்கர பார்வையில் சந்திரன் இந்த வார கடைசியில், அதாவது 21-23 வரைக்கும் இருக்க போகிறாரு. சந்திரமங்கள யோகம், குரு சந்திரன் கஜகேசரி யோகம் ஏற்படுகின்றது. இதன் காரணமாக உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கடன் அடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய அபரிமிதமான பண சேர்க்கையும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது. தொழில் ரீதியான அலைச்சல்கள் அதிகரிக்கும். தொழில் முன்னேற்றத்திற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். புதிய தொழில் துவங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. புதிய வேலையில் சேருவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த வார ஆரம்பத்திலேயே இருக்குது. சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு 18ஆம் தேதி ராத்திரி 10:30 பயிற்சி ஆகும் பொழுது கேதுவோடு இணைகிறாரு. அதனால் உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு அறிவு கண் திறக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படும். குழந்தைகள்டேந்து பாடம் கற்றுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சில ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் அதை சுமூகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது சுமூகம்னா, அதனால் எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த சந்திரன்
கேதுவோடு சேருகின்ற 18 முதல் 21 வரை உண்டான நாட்கள் உங்களுக்கு மனசுல ஒரு விதமான வேதாந்த தன்மை ஏற்படும். வேதாந்த தன்மைனா பிலசாபிக்கல் தாட் ப்ராசஸ் இருக்கும். அதனால எது வந்தா என்ன, எது போனா என்ன அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தில் இருப்பீங்க. ஆனா அதே சமயம் உங்களுக்கு ஆற்றல் எப்படின்னா எதையும் தோல்வியில ஒத்துக்க மாட்டீங்க, தோல்வியை விட மாட்டீங்க. வெற்றி தான் உங்களுக்கு குறிக்கோளாக இருக்கும். தோல்வியை கண்டு துவளாதவர்கள் மிதுனராசி நண்பர்கள், கடின உழைப்புக்கு அஞ்சாதவர்கள். அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும், சுகங்கள் அதிகரிக்கும், ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும், குடும்ப ஒற்றுமை ஏற்படும், குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும், பண பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்கு. உங்க ராசிக்கு 7 3 கிரக சேர்க்கை, சூரியன் புதன் சுக்கிரன். பொதுவா சுக்கிரன் மட்டும் இருந்தா உங்க ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை வரும், புதனும் இருந்தால் அது பிரச்சனை ஜாஸ்தி பண்ணும், அறிவுபூர்வமான பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சூரியன் வந்ததுன்னா வாழ்க்கை துணை கூட ஈகோ கிளாஷ் வரும், மேல் அதிகாரிகளுடன் ஈகோ கிளாஷ் வரும். ஆனா இது எல்லாத்தையுமே மாற்றக்கூடிய ஆற்றல் சந்திரனுக்கு வருது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அந்த நீச்சர் ஸ்தானத்திலேருந்து வெளியில் வரும்போது ஒரு பவர்ஃபுல்லாக வருவார் சப்தமஸ்தானத்துக்கு, அதாவது விருச்சிக ராசியிலேருந்து வெளியில் வரும்போது பவர்ஃபுல்லாக இருப்பார். அதனால தனுசு ராசிக்குள்ள பயிற்சி ஆகும்பொழுது புதன் சந்திரன் சேர்க்கையானது, சந்திரன் புதன் சேர்க்கையானது வேதை பொருத்தத்தை ஏற்படுத்துகின்றது. அதே சமயம் புதன் சூரியன் புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகின்றது. இந்த 4 கிரகங்களுக்கும் விரைய செவ்வாயின் பார்வை இருக்கு, 8 பார்வை இருக்கு, சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்றது. இதனால என்ன பலன் அப்படின்னு கேட்டால் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும், பிரிந்த கணவன் மனைவியை சேர்த்து வைப்பதற்குண்டான வாய்ப்பை நண்பர்கள் எடுத்துக்கொள்வார்கள். ஆக்சுவலாக சுக்கிரன் அங்கே இருந்தால் பிரிப்பார். ஆனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வார கடைசியில் 23-25 பிரிந்த கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படும், மீண்டும் சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த கோர்ட்டு கேஸு லீகலாக பிரச்சனை ஆயிட்டு பிரிஞ்சவங்க, இல்லை தவறுகள் செய்து பிரிந்தவர்கள், மன ஒற்றுமை இல்லாமல் பிரிந்தவர்கள்லாம் இந்த வாரத்தில் பேசினா பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். ஆனால் பேசும்பொழுது நான் ஒன்று சேரணுங்கிற எண்ணத்தோடு சேரணுமே தவிர நான் தேவையில்லாமல் சண்டை போடுவேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கக்கூடாது. 2 இடத்திற்கு சனி பார்வை விலகிறது. அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். பாக்கியஸ்தானத்துக்கு சனி பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கும் பொழுது மனசில் தைரியத்தை கொடுப்பாரு. அதனால் வரக்கூடிய பயிற்சியானது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. இந்த வாரத்திலேருந்தே அதை நீங்கள் ஈஸியாக உணரலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படும், குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதற்குண்டான முயற்சிகள் சீரியஸாக சாதகமாக இருக்குது. சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும், ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. அதற்குண்டான முயற்சிகள் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் தாயாரின் ஆரோக்கியமும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இதுநாள் வரை உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் 7 பொருத்தமாக கருத்து வேற்றுமைகள் இருந்ததுன்னா அந்த கருத்து வேற்றுமைகளை களைந்து பேசுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளால் ஏற்பட்ட மனக்கவலைகள் விலகும், குழந்தைகளின் படிப்பு ஆற்றல் அதிகரிக்கும். மேல் படிப்புக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் சாதகமான செய்திகள் வருவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் இழுபறி நிலைமை இருக்காது, ஏதோ ஒன்று கான்கிரீட்டாக தெரிஞ்சிடும். இந்த தடவை வந்து உங்களுக்கு ஃபாரின் போகிறதுக்கு சான்ஸ் இல்லை, இல்லை உங்களுக்கு சீட் இருக்குது ஆனால் இந்த வருஷம் கிடையாது, அடுத்த என்ட்ரியில் தான் போக முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதாவது ஒரு கான்கிரீட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது. அதனால் கவலைப்பட வேண்டாம். 6 இடத்திற்கு சந்திரன் பயிற்சி ஆகும்போது செவ்வாயின் பார்வையில் வரும்பொழுது, அதாவது என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21-23 ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தெளிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஆப்ரேஷன் ஏதாவது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த நாட்களில் வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் வெற்றியும் கிடைக்கும், உங்கள் ஆரோக்கியத்திலும் முன்னேற்றத்தை காண்பதற்குண்டான வாய்ப்புகள் வருது. அதனால் மன நிம்மதி ஏற்படும், குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும், குரு பார்வை வலுவாக இருக்குது, சனி பார்வை விலகக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால இது நாள் வரை குடும்பம் பிரிந்திருந்ததுன்னா இப்பொழுது ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வார கடைசியிலேருந்து எதிர்பார்க்கலாம். நன்மைகள் நடக்கும் வாரமாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அது பிரச்சனையை கொடுக்கும், மன வருத்தம் ஏற்படும். ஆனால் அந்த மன வருத்தம் நீருபூத்த நெருப்பாக இருக்குமே தவிர நேருக்கு நேராக பேசுகிற மாதிரி இருக்காது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், கலைத்துறை நண்பர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் நிதானமான பேச்சு வழக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிதானமாக பேசுவீங்க. கடந்த 2-3 வருஷமாக
உங்களிடம் இருந்து வந்த இருமாப்பு பேச்சு இருக்காது. அதனால் உங்களிடம் பேசுபவர்களுக்கு ஓகே இவன்ட்டு ஏதோ மாற்றம் இருக்குப்பா, இவனுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ உங்களிடம் ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. வளர்ச்சியை நோக்கிய பயணமாக இருக்கும். பாக்கியங்கள் கிட்டுவதில் இருந்து வந்த தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகக்கூடிய வாரமாக இருக்குது. இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம் மிதுனராசி நண்பர்களுக்கு அப்படின்ட்டு பார்த்தோம்னா, பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு. அதுவும் பெருமாள் வழிபாடுங்கிறது வந்து சக்கரத்தாழ்வார் வழிபாடும் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடையும் சேர்த்து செய்வது. சக்கரத்தாழ்வாரை 12 தடவை டெய்லி சுற்றிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். அந்த சக்கரத்தாழ்வார் உங்களை சக்கரத்தில் மேலே கொண்டு போய் பறக்க வக்காத்த வச்சு உங்களுடைய ஏற்றத்திற்கு காரணமாக இருந்து உங்களுக்கு சந்தோஷத்தை தருவார். கடகராசி. அன்பார்ந்த கடகராசி நண்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் 3ஆம் இடத்தில் இருக்காரு, அதாவது கன்னி ராசியில் இருக்காரு. இந்த வார ஆரம்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷமாக இருப்பீங்க. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரத்துக்கு மேலே உங்களுக்கு அலுவல் சம்பந்தப்பட்ட டென்ஷன் அதிகரிக்கும். ஆனால் அந்த டென்ஷன் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் தான் இருக்குமே தவிர கெடுபலன்களை ஏற்படுத்தாது. பாகியஸ்தானத்தில் இருக்கிற குரு பார்வையில் சந்திரன் கஜகேசரி யோகம் ஏற்படுகின்றது. குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான செய்திகள் வரும். ஒற்றுமையான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் சாதகமாக இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 10:30 சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி கேதுவோடு இணைகிறாரு. இந்த சந்திரன் கேது அப்படிங்கிறது வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக கடகராசி நண்பர்களுக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், மனோகாரகன் சந்திரன் தான் உங்கள் ராசிநாதனாக இருக்கிறதுனால சீக்கிரமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அந்த உணர்ச்சி வசப்படுறதுனால உங்களுக்கு தடுமாற்றம் ஒரு குழப்பம் ஏற்படும் சூழ்நிலை இருக்குது. 18ஆம் தேதி ராத்திரியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும், 21ஆம் தேதி காலை 2:57 சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி செவ்வாயின் பார்வையில் வராரு. உங்கள் ராசிக்கு பாக்யஸ்தானாதிபதி, பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி, பாக்யஸ்தானாதிபதி குரு, பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியான செவ்வாய் ஆகிய இரு கிரகங்களின் பார்வையில் சந்திரன் நீச்சஸ்தானத்துக்கு வந்து நீச்சபங்க பலனை அடைகின்ற காரணத்தினால இந்த 21லேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் ஏற்படும். ஏற்றம் அப்படின்னா வளர்ச்சி. அது வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும், படிக்கின்ற குழந்தைகளுக்கு வளர்ச்சி ஏற்படும், குடும்ப சூழ்நிலையில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு முன்னேற்றம் ஏற்படும், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பெரிய வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான தன்னம்பிக்கை தரக்கூடிய செய்திகள் வரும் நாட்களாக இருக்கும். 21லேருந்து 23 செவ்வாயுடைய பார்வையிலையும் குருவின் பார்வையிலையும் இருப்பார் சந்திரன். அதாவது செவ்வாய் உங்கள் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி, குரு வந்து உங்கள் பாக்யாதிபதி. உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் செவ்வாய் குரு. அந்த 2 கிரகங்களின் பார்வையில் சந்திரன் இருக்கிறது யோகத்தை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது, திருமணமான இளம் தம்பதிகளுக்கு. அதே சமயம் நீங்கள் குடும்ப தலைவியாக இருந்து உங்களுக்கு 45 வயசுக்கு மேலே ஆகிடுத்து, 50 வயசு ஆகிடுத்து அப்படின்னா உங்கள் குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்பட்டு அதனால் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறது உங்களுக்கு குடும்பத்திற்கு தேவையான பண விஷயங்கள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். விரையாதிபதி புதன் 6ஆம் இடத்தில் மறைஞ்சிருக்காரு. லாபஸ்தானாதிபதியான சுக்கிரன் 6ஆம் இடத்தில் மறைஞ்சிருக்காரு. இந்த 3 கிரகங்களும் 6ஆம் இடத்தில் மறையிறதே உங்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய சூழ்நிலையை அமைத்து கொடுக்கின்றது. 23ஆம் தேதி அன்னைக்கு சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துமான பூர்வ புண்ணியஸ்தானத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. அந்த நாட்கள் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சில சலனங்கள் ஏற்படும். ஆனால் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், செவ்வாயின் பார்வை 8ஆம் பார்வை இருக்குது. அந்த இடத்துக்கு, அதாவது 6ஆம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் ஏற்படாமல் பாதுகாக்கப்படுகிறீர்கள். நன்மைகள் நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. இந்த 18ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் அலைச்சலை சந்திக்கிறதுக்கும் மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய செய்திகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த தொழில் சங்கம், அசோசியேஷன் இந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் பண விவகாரங்களினால் மனக்குழப்பமும் அலைச்சலும் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது.
அதே சமயம் தவறுகள் இழைத்திருந்தால் அந்த சமயத்தில் உங்களுக்கு சிக்கல்கள் வருவதற்கும் சட்ட சிக்கல்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. மற்றபடி இந்த வாரத்தில் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய நற்செய்திகள் ஏற்படும். சப்தமஸ்தானத்தில் சனி இருக்காரு, அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதுக்கு உண்டான இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. இதனால அலுவல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவப்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த வாரத்தில் நெகட்டிவ் பலன்கள் இல்லை. அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நான்காம் இடத்து அதிபதியான சுக்கிரன் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருப்பது உங்களுக்கு வளர்ச்சியை தரும். ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவைகளுக்காக சில சமயம் பூமியை அடமானம் வைத்து கடன் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். இது உங்களுடைய பண தட்டுப்பாடுக்கான காரணமாக இருக்கும். அதனால தேவையான விஷயங்களை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த செலவுகளை கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். இந்த ராசியில பிறந்த அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் யோகமான பலன்கள் இந்த வாரத்தில் செவ்வாயின் பார்வையிலையும் குரு பார்வையிலையும் சந்திரன் வருகின்ற 21 முதல் 23 தேதிகளில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா கலைத்துறை நண்பர்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். புதிய வாய்ப்புகள் வருவதற்கும் கடல் கடந்து போயிட்டு உங்களுடைய தொழிலை விஸ்தீரணம் செய்வதற்கும் வாய்ப்புகள் வருது. உங்களுடைய வாய்ப்புகளை கடல் கடந்து செயல்படுத்துவதற்குண்டான யோகமும் ஏற்படுகின்றது. மொத்தத்தில் இந்த வாரம் கலைத்துறை நண்பர்களுக்கு வளர்ச்சியை தரும் வாரமாக இருக்கும். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தும் விதமாக நிதானமான பேச்சுக்கள் மூலமாக வெற்றிகளை குவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் என்னதான் நல்ல விஷயம் நடந்தாலும் அஷ்டம சனியின் பாதிப்புகள் தலை தூக்க துவங்கிவிட்டது. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் நேர்மை இருந்தால் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பொய் கலப்பு இருந்ததுன்னா பிரச்சனையை நீங்களே விலை கொடுத்து வாங்குறீங்கன்னு அர்த்தம். கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் கடன் சார்ந்த பிரச்சனைகளோ அல்லது ஆரோக்கியம் சார்ந்த சங்கடங்களோ ஏற்படும் சூழ்நிலை இருக்குது. அது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குழந்தைகளுக்கோ உங்கள் வாழ்க்கை துணைக்கோ வீட்டு பெரியவர்களுக்கோ ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைப்பதற்கும் யோகங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாழ்க்கை துணையின் பெற்றோர், அதாவது உங்கள் மாமனார் மூலமாக உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பும் இந்த வாரத்தில் இருக்கிறதுனால நன்மைகள் நடக்கக்கூடிய வாரமாக இருக்கு. பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. அதே சமயம் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள், அதாவது நீங்கள் உத்தியோகம் தேடிட்டு இருக்கீங்க, வேலை தேடிட்டு இருக்கீங்க, அந்த வேலைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க, அதுக்காக இன்டர்வியூக்கு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே இந்த வாரத்தில் 21ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதிக்குள்ளார அல்லது ஈவன் 21லேருந்து 25ஆம் தேதிக்குள்ளார நற்செய்திகளாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நன்மைகள் நடக்கும் வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு சுமூகமாக இருக்கும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த வாரம் நீரினால் சற்று இழப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் ஆரோக்கியத்தில் ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. நெஞ்சு பகுதியில் அடைப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. நெஞ்சு பகுதியில் சளி தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்கிறது உங்களுக்கு மற்ற பிரச்சனைகளை அதிகமாக வர வைக்காமல் இருக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் கடகராசி நண்பர்களுக்கு அப்படின்னு கேட்டால் அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பு. அதுவும் குறிப்பாக எந்த அம்பாளை வழிபடணும் அப்படின்னு கேட்டால் காமாட்சி அம்மன் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். காமாட்சி அம்மன் அப்படிங்கிறது வந்து காஞ்சியில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் அம்பாள் இருக்கா, அதில் காமாட்சி அம்மனை வழிபடுறது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும். முடிஞ்சதுன்னா அந்த ஸ்ரீசக்கர மேருன்ட்டு இருக்குது, அதுக்கும் சேர்த்து வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தடைகள் இல்லாத வளர்ச்சியை தரும் வாரமாக இந்த வாரம் இருக்கும். சிம்மராசி. அன்பார்ந்த சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு செலவுகள் ஏற்படும். சந்தோஷமான செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக சந்திரன் 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்தில் உறவினர்களின் வருகை ஏற்பட்டு அதன் மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டைமில் வீட்டில் திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள், அது உங்களுக்கோ அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கோ அல்லது உங்கள் பேரன் பேத்திகளுக்கோ திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள், குடும்பத்தில் ஒரு சுப விஷயம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் பேசி அதற்கான செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. நல்ல செய்திகள் வரும் வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் ஞாயிற்றுக்கிழமை 18ஆம் தேதி ராத்திரி ராசிக்குள்ள சந்திரன் ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு. 3ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது.
மூன்றாம் இடம் அப்படிங்கிறது வெற்றியை தரக்கூடிய இடம். அந்த இடத்துல சந்திரன் கேது சேர்க்கை இருக்கிறதுனால வெற்றி அடைந்தாலும் அதில் உங்களுக்கு நாட்டம் இருக்காது, வெற்றி அடைந்தாலும் அதில் உங்களுக்கு பெருமை இருக்காது. அதனால் நீங்கள் அதை பற்றி பெருமையாக பேசிக்க மாட்டீங்க. உங்கள் குழந்தைகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் கூட உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குழந்தைகளின் வெற்றியை கூட பெருமையாக பேசாத வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. 21ஆம் தேதி அன்னைக்கு 4ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி செவ்வாயின் பார்வையில் வராரு. பூமிகாரகன் செவ்வாயின் பார்வை உங்கள் ராசிக்கும் 4ஆம் இடத்துக்கும் இருக்கிறதுனால பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு, விவசாயம் சார்ந்த தொழில், விவசாயிகள், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸாக இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த நாட்களில் அமோகமான நற்பலன்கள் ஏற்படும். முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருந்தால் அதன் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. முதலீடும் பண்ணுவீங்க, செலவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வருமானமும் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், பூமிகாரகன் செவ்வாய் உங்களுடைய தசமஸ்தானத்தில் இருக்கிறதுனால, அதுவும் வக்கரகதியிலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு பூமியினால் லாபம் ஏற்படும், செலவுகளும் ஏற்படும். அதே சமயம் உங்களுக்கு முன்கோபம் சட்டு சட்டுன்னு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுக்கு காரணமே செவ்வாயின் 4ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கிறதுனால தான். அதே சமயம் 5ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை, சூரியன் சுக்கிரன் புதன் ஆகிய கிரகங்கள் 5ஆம் இடத்துல இருக்காங்க. அந்த 5ஆம் இடத்து 3 கிரக சேர்க்கையானது உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்க்குறாங்க. அதனால் சமூக மதிப்பு ஏற்படும், ஆனால் அதற்காக சில செலவுகளும் ஏற்படும், பணப்பற்றாக்குறை ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகள், சிம்மராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்பட்டிருந்துன்னா அதில் ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இந்த சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு வார கடைசியில் சந்திரன் தனுசு ராசியில் இருக்கும் பொழுது, அதாவது தனுசு ராசியில் சூரியன் புதன் சுக்கிரனோடு இணையும் பொழுது உங்களுக்கு சில மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம், பெரிய பாதிப்பு இருக்காது. அதே சமயம் வியாபாரிகளுக்கு இந்த வாரக்கடைசியில் ஒரு பெரிய வளர்ச்சியை சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கடன் சார்ந்த தொல்லைகள் மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் வரும். உங்களுடைய வியாபாரத்தை வளர்ச்சி அடைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய நாட்களாக இந்த வாரக்கடைசி இருக்க போகிறது. அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றத்தை காண்பதற்கு இந்த வாரக்கடைசி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது சந்திரன் 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது உழைப்பை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். படிக்கிற குழந்தைகள்லாம் நிறைய உழைப்பாங்க, நிறைய படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அதுலேருந்து தான், அதாவது 21ஆம் தேதியிலேருந்து தான் குழந்தைகளிடம் மாற்றங்களை சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது. 23ஆம் தேதியிலேருந்து அவர்களுடைய அவுட்லுக் டுவர்ட்ஸ் லைஃப் அண்ட் அவுட்லுக் டுவர்ட்ஸ் எஜுகேஷன் அப்படியே டோட்டலாக மாறும். அவங்க இதுநாள் வரைக்கும் படிக்க வேண்டாம், படிக்கலாமா வேண்டாமா, இல்லை படிக்கிறதுல ஒரு மெத்தன போக்கு இருந்ததுன்னா இந்த 21ஆம் தேதியிலேருந்து ஒரு மாற்றம் வரும். 23ஆம் தேதி அதைவிட ஒரு பெரிய, அவங்களுக்கு முழு மூச்சாக படிக்கிறதுக்குண்டான யோசனைகள் மனசில் வரத்துக்குண்டான நேரம் அது. இதன் மூலமாக அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றிய பயமும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சனி சப்தமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால உங்கள் பேச்சுக்களினால், நீங்கள் செயல்பாடுனாலும் சரி, உங்கள் பேச்சுக்களின் மூலமாகவும் சரி, உங்கள் முக பாவனையினாலும் சரி, அவப்பெயரை சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒன்றுமே பேசியிருக்க மாட்டீங்க, பக்கத்து வீட்டுக்காரன் வந்து உங்கள் பேரில் ஒரு தப்பு சொல்லுவாங்க. அவங்கக்கிட்டலாம் நீங்கள் கோபப்பட்டு பிரயோஜனம் இல்லை, அவங்கக்கிட்ட கண்டும் காணாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது நல்லது. சக பணியாளர்களின் தவறான அணுகுமுறை உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். உங்கள் பேரில் ஒரு காழ்ப்புணர்ச்சியை வளர்த்துப்பாங்க, அவங்களா ஒரு ஐடியாவை மனசில் வச்சுக்கிட்டு இவங்க இப்படி தான், இது நாள் வரைக்கும் பழகினதை மறந்துடுவாங்க, ஆனால் இவங்க இப்படி தான்ட்டு உங்கள் பேரில் ஒரு தப்பு அபிப்பிராயத்தை வளர்த்து கொள்வதற்கு வாய்ப்புகள் வந்து கொண்டு இருக்கின்றது. இந்த வார கடைசிக்கு அப்புறம்தான், அதாவது சனி சந்திரன் சேர்க்கை 25ஆம் தேதி ஏற்படும். அதுலேருந்து உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் தெரியறதுக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது. அது வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் மனசில் ஒரு விதமான கோபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வார கடைசிக்கு அப்புறம்தான் இருக்கே தவிர இந்த வாரத்தில் அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும், சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும், இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடுவதற்குண்டான யோகம், குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து கொண்டு லாபஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அந்த 3ஆம் இடத்ததிபதியான சுக்கிரன்
இரண்டாம் வீட்டு அதிபதியான புதனோட சேர்ந்து புதனுடைய மற்றொரு வீடான மிதுன ராசியை பார்க்குறாங்க. அதனால மதிப்பு மரியாதை உயருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. ஸோ இந்த வாரத்தில் சிம்மராசி நண்பர்களுக்கு ஆரோக்கியத்திலும் ஓரளவுக்கு தெளிவு கிடைக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா 21லேருந்து 23ஆம் தேதி சந்திரன் விருச்சிக ராசியில் இருக்கும் பொழுது செவ்வாயின் நேர் பார்வையில் வரும்பொழுது ஆரோக்கியத்தில் ஒரு மருத்துவ உதவியின் மூலமாக உடம்பில் இருந்த வியாதி மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். உடம்புல வியாதி இருந்ததுன்னா அந்த வியாதி விலகும், அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க, அதுக்கப்புறமா நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சனி 7ஆம் இடத்துக்கு போனார்னா இந்த இப்போ விலகக்கூடிய தலைவலியோ உடல்வலியோ ஆரோக்கிய கேடோ இல்லை வயிற்று உபாதைகளோ மீண்டும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மருத்துவம் சார்ந்த உதவிகளை மருந்து மாத்திரைகளை கரெக்டாக சாப்பிட்ருங்க, இல்லாட்டி மறுபடியும் சங்கடப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்ததுன்னா அதுக்கும் உடனே மருந்து எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இந்த வாரத்தில் ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும். அதே சமயம் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் மேல் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடும் சூழ்நிலை இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட பேசும்பொழுது மரியாதையாக பேசுறது நல்லது. சுய தொழில் செய்பவர்களுக்கும் இதே பலன் தான், அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம் சிம்மராசி நண்பர்களுக்கு அப்படின்ட்டு பார்த்தேன்னா, நீங்கள் பைரவர் வழிபாடு செய்வது சிறப்பு, என பைரவர் வழிபாடு மட்டும்தான் உங்களுக்கு இப்போதைக்கு தவறான நபர்களிடமிருந்து உங்களை காத்து ரட்சிப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். தினமும் சாயந்தரம் 5:30 to 6:30 சிவன் கோயிலுக்கு சென்று சிவன் கோயிலில் இருக்கிற பைரவர் சன்னதியில் பைரவாஷ்டகத்தை சொல்லி வழிபட்டு வருவதன் மூலமாக உங்களுக்கு எதிரியின் தொல்லை உங்களை விட்டு அகலும். கன்னிராசி. அன்பார்ந்த கன்னிராசி நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழக்கூடிய புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. ராசியில் சந்திரன் இருக்காரு ஞாயிற்றுக்கிழமை 10:30 வரைக்கும். அதனால் இந்த வார ஆரம்பமே உங்களுக்கு சந்தோஷமான மன நிம்மதியை தரக்கூடிய, மனதில் தெம்பையும் உத்வேகத்தையும் தரக்கூடிய, வைராக்கியத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் குடும்பத்தில் நடக்கும். அதற்கு நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க. உங்கள் குடும்பத்தில் சில மாற்றங்கள் செய்வதற்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். 3ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்குது, செவ்வாய் பார்வை இருக்குது. அதனால் அந்த ஃபைட்டிங் ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உங்களுக்கு எதையும் எதிர்கொள்ளும் மனோபக்குவத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படும். இளைய சகோதரர்களின் செயல்பாடுகளில் உக்ரத்தன்மை ஏற்பட்டு அவர்களின் வெற்றியை கை கொள்வதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தி கொள்வார்கள். அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். வாழ்க்கை துணையின் பெற்றோர் குறிப்பாக தந்தை வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அவருடைய ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். குடும்பத்துக்கு குடும்பஸ்தானத்தில் கேது இருக்காரு. குடும்பத்தில் சில ஆன்மீக சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அது பெருசாக பலிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இழுபறி நிலைமை, அந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல செவ்வாய் வக்கரகதியிலிருந்து 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. பொதுவாக பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்துக்கு 9ஆம் இடத்திற்கு செவ்வாய் சம்பந்தப்பட்ட தந்தையுடன் ஒரு சிறு முட்டல் மோதல் செலவுகள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் வக்கரகதியில் இருக்காரு. கெடுபலன்களை தரக்கூடிய கிரகம் வக்கரகதியில் இருந்தால் நல்ல பலனை தரக்கூடிய வகையில் மாறிடும். அதனால் நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய விரயஸ்தானத்துக்கு செவ்வாய் இருக்கிறதுனால அப்பாவுக்கு தந்தைக்கு மருத்துவம் சார்ந்த உதவிகள் செலவுகள் ஏற்பட்டு அதன் மூலமாக நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளின் மந்தத்தன்மை விலகறத்துக்குண்டான நேரமாக இருக்கிறதுனால இந்த வாரத்திலேருந்தே உங்களிடம் இந்த குழந்தைகளிடம் புதிய வைராகியத்தோடு செயல்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். படிக்கிறதுல ஆர்வம் அதிகரிக்கும். வெற்றியை தனதாக்கி கொள்வதற்காக எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இளம் வயது திருமணமான ஆண் பெண்களுக்கு குழந்தை பாக்கிய பேறு ஏற்படுறதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் மருத்துவ உதவியின் மூலமாக சாதகமாக மாறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் மற்றும் குருவின் பார்வையில் இருக்கின்ற 21 to 23ஆம் தேதி வரை உங்களுக்கு தன வரவு ஏற்படும். பூர்வீக சொத்து விஷயமாக உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வந்து சேருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. சொத்து பிரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருந்ததுன்னா அந்த சொத்து உங்களுக்கு மேஜர் போர்ஷன் வரா மாதிரி சாதகமாக இருக்கிறதுனால பூமியின் மூலமாக, பூமி தொடர்பின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும். அதனால் பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாரமாக இருக்கும்.
அதே சமயம் பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்து அதிபதி சப்தமஸ்தானத்தில் இருக்காரு. தாயாரின் அனுகூலமான போக்கு உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது. சப்தமஸ்தானத்தில் குரு பார்க்குறாரு, ஒரு நல்ல நண்பன் உங்களுக்கு அறிமுகமாகி அந்த நண்பனின் ஆலோசனை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். உங்களுடைய வெற்றிக்கும் எழுச்சிக்கும் அந்த நண்பர் காரணமாக இருப்பார். அவருடைய உதவியை என்றைக்கும் மறந்துடாமல் இருக்கிறது நல்லது. ஐந்தாம் இடத்து சனி ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுக்கு உண்டான நேரம் வந்துவிட்டது. அதனால் கடன் அடைபடுவதில் இருந்து வந்து தாமதங்கள் விலகும். கடனை நீங்கள் அடைக்கிறதுக்கும் எதிரிகள் உங்களிடமிருந்து விலகி போகிறதுக்கும் உண்டான வாய்ப்புகள் இந்த வாரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. சந்திரன் நான்காம் இடத்திற்கு பயிற்சியாகி சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்களோடு சேருகிறார். 23 முதல் 25ஆம் தேதி வரை இந்த நாட்கள் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளுக்கு சில புதிய மாற்றங்களை செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் வரைக்கும் எந்த விதமான தொழிலோ உத்தியோகமோ இல்லாத ஒரு தேமேண்டு இருக்கிறவங்க, டைம் பாஸ் பண்ணுறவங்க, ஏதோ ஒரு ரீசன்னால் ஃபெயிலியரை சந்தித்தவர்களுக்கெல்லாம் இந்த நாட்கள் 23 முதல் 24ஆம் தேதி வரை உண்டான நாட்கள், 25ஆம் தேதி வரை உண்டான நாட்கள் வெற்றியை தரக்கூடிய, இது நாள் வரை வெற்றியை சுவைக்காதவர்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் விரக்தி மனப்பான்மை ஏற்படுறதுக்கோ அல்லது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பேசுறதுக்கு உண்டான நேரம் வரும் வரை கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியத்தில் மருத்துவ உதவியின் மூலமாக அவருடைய ஆரோக்கியம் முன்னேற்றத்தை காண்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வியாபார ரீதியான முயற்சிகளில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கிற முயற்சி எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனால் அப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற விஷயத்தை நிறுத்திட்டு புதுசாக ஒரு முயற்சியை எடுத்தீங்கன்னா அது வெற்றியை தரும். கலைத்துறை நண்பர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும், வியாபார அனுகூலம் ஏற்படும். உத்தியோகம் சார்ந்த சுய தொழில் சார்ந்தவர்களுக்கு அரசாங்க அனுமதியும் அரசாங்க அனுகூலமும் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. மேலதிகாரிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு, மேலதிகாரிகள் மற்றும் அரசியல் துறை சார்ந்த செயல்பாட்டாளர்களுக்கு இந்த வாரத்தில் கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். அந்த அலைச்சல் காரணமாக உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் நான்காம் இடத்துல விரையாதிபதி சூரியன் இருக்கார். அதனால் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டு சுகக்குறைவு ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் அல்லது மாற்றங்கள் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களுக்கு பல நல்ல செய்திகள் வருவதற்கும் மாற்றங்களை செய்வதற்கும் உண்டான யோகம் ஏற்படும். ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. தந்தை வழி சொத்து கைக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் பெருகும், வெற்றிகள் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மொத்தத்தில் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் வளர்ச்சியையும் காணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த வாரம் நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு. குறிப்பாக பெருமாளை செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் துளசி மாலை சாற்றி வழிபட்டு வருவது அல்லது விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்து வழிபட்டு வருவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும், ஆரோக்கிய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். துலாம் ராசி. அன்பார்ந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு விரயஸ்தானத்தில் வார ஆரம்பத்தில் அதாவது ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 10:30 வரைக்கும் சந்திரன் இருக்காரு, குரு பார்வையில் இருக்காரு. அதனால் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் அது சம்பந்தப்பட்ட செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் 10:30 18ஆம் தேதி ராத்திரி 10:30 சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வராரு. ராசிக்குள்ளே வரும்பொழுது ஒரு விதமான விரக்தி மனப்பான்மை ஏற்படும், விட்டேத்தியான மனப்பான்மை ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. 18ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் எடுத்த காரியத்தில் எந்த விதமான தொய்வும் இருக்காது. எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். எடுத்த காரியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக அலைச்சல் ஏற்பட்டாலும் அதிலும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். தொழில், வேலை, உத்தியோகத்தில் முன்னேற்றகரமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மனசில் தெம்பும் தைரியமும் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. சுய தொழில் செய்பவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. புதிய தொழில் துவங்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். இது எல்லாமே 21ஆம் தேதி வரைக்கும் தான்.
21ஆம் தேதி விடியற்கால 2:57 இரண்டாம் இடத்திற்கு பயிற்சியாகி செவ்வாயின் பார்வையில வராது சந்திரன். குரு பார்வையில வராது கஜகேசரி யோகம் மற்றும் சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. ஆனா வாக்குவாதம் குடும்பத்தில் அதிகரிக்கும் சூழ்நிலையும் இருக்கு. அதாவது பண வரவு இருக்கும், அந்த பணத்தை செலவு பண்றதை பத்தி உங்க வீட்டுல தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. நீங்க சொல்றதுக்கும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க சொல்றதுக்கும் எதிர்வாதம் செய்து அதனால உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும். அதே சமயம் 21லேருந்து 23 இரண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால இந்த பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 23ஆம் தேதி அன்னைக்கு 3ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி சூரியன் புதன் சுக்கரன் ஆகிய கிரகங்களின் பார்வையில் வராரு. செவ்வாயின் 8ஆம் பார்வையில் சந்திரன் வராரு. இந்த நாட்கள் அதாவது 23லேருந்து 25 ஆகிய இந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களின் வருகை குடும்பத்தில் சந்தோஷத்தை தரும். அதாவது புதிய உறுப்பினர்கள் வருகை, உற்றார் உறவினர்கள் வருகை போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நல்ல சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. இளைய சகோதரர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு. நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு தனலாபம் அதிகரிக்கும் வாய்ப்புகள். குடும்பத்தில் குழந்தைகள் இருந்தாங்கன்னா திருமண வயதில் குழந்தைகள் இருந்தால் திருமண யோகம் நிச்சயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. திருமணம் நிச்சயிக்கிறது மட்டும் இல்லை, குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் மட்டுமல்லாமல் இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளின் குழந்தைகளுக்கும் குழந்தை பாக்கிய பேர் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். புதுசாக வியாபாரம் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த வாரத்தில் ஒரு நல்ல செய்தியை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. படிக்கின்ற மாணவ மாணவிகளின் அறிவாற்றல் வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு நற்செய்திகள் வரும். குடும்பத்தில் இதுநாள் வரை உங்களை கருத்து கொட்டு கொண்டிருந்த உங்களுடைய வீட்டு மூத்தவர்கள் உங்களை சாதகமாக பேசக்கூடிய நேரமாக இருக்கு. அதனால உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும் வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்கிறதுனால நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. அப்பா அம்மா கிட்ட நல்ல அந்யோன்யம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இளைய சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பும் இருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ராசியில பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் 2ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 8ஆம் இடத்திலேருந்து பார்க்கறதுனால எதிரிகள் சற்று அதிகம் பேசுவார்கள். எதிரிகளிடம் நீங்கள் அதிகமாக பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் உங்களுக்கு எதிராக செயல்படாத வார்த்தைகளாக இருக்கிறது உங்களுக்கு தலையாய கடமையாக இருக்கும். அதை பார்த்து பார்த்து பேசுகிற மாதிரி இருக்குது. உஷ்ணம் கோபம் போன்ற விஷயங்களினால் உணர்ச்சி வசப்பட்டு தவறான வார்த்தைகளை வெளியிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் பண இழப்பு ஏற்படும். அதே சமயம் உங்களுக்கு சமூக மரியாதை குறைவதற்குண்டான வாய்ப்புகளையும் உங்கள் வார்த்தைகள் நிர்ணயிக்கும். இந்த வார்த்தைகள் தான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் வார்த்தைகளில் தவறான வார்த்தைகளை பிரயோகிக்கிறத தவிர்க்கிறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான விஷயங்களில் ஸ்திர சொத்துக்கள் வாங்குவதற்கு வாய்ப்பில்லை. இது இப்போதைக்கு வாய்ப்பில்லை, ஏன்னா 4ஆம் இடத்திலிருந்து சனி பயிற்சி ஆகிறதுக்கு உண்டான நேரமாக இருக்குது. ஆனால் ஸ்திர சொத்துக்களில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய சுய தொழில் சார்ந்த விஷயங்களில் சில புதிய முயற்சிகள் வெற்றியை தந்து அதன் மூலமாக உங்களுக்கு அதிகப்படியான வேலை பழுவை ஏற்படுத்தக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. பண வருமானம் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்குது. வியாபார ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். அதே சமயம் பூமி தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு சில செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். அதனால் உங்களுக்கு உங்களுடைய பதவி உயர்வில் தடை ஏற்படுறதுக்கோ அல்லது வரக்கூடிய பதவி உங்களுக்கு வராமல் போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அதனால் சற்று கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அரசாங்க கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் 3ஆம் இடத்துலையும் செவ்வாய் 8ஆம் இடத்துலையும் மறைஞ்சிருக்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. அதனால் வார்த்தைகளில் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சூரிய பகவானையும் முருகப்பெருமானையும் வழிபட வேண்டும். தினமும் காலையில் சூரிய பகவானுக்கு உண்டான ஆதித்ய ஹிருதயத்தை சொல்லுங்கள். 14 முறை சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு உங்கள் வேலையை துவங்குங்க. வெற்றிகள் உங்களை தேடி வரும். மனோதிடமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அதே சமயம் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக முருகப்பெருமானை எப்படி வழிபடணும் அப்படின்னு கேட்டால் தினமும் காலையில் எழுந்திரிச்சு கந்தசஷ்டி கவச்சம் சொல்லுங்கள். அப்படி சப்போஸ் உங்களுக்கு நேரம் பத்தலை,
வேலை பழு ஜாஸ்தினால காத்தால சீக்கிரமாக எழுந்திரிச்சு 6:30 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ் போகணும், இல்லை நான் ஏந்திரிக்கிறதே நைட் லேட்டாக படுக்கிறேன், அதனால எழுந்திருக்கிறதே 11:00 மணிக்கு தான் ஏந்திரிக்கிறேன் அப்படின்னா, அந்த டைமில் குளிச்சுட்டு சுத்தபத்தமாக நீங்கள் உட்காந்து கந்தசஷ்டி கவச சொல்ல முடியல அப்படின்னா, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படிங்கிற இந்த மந்திரத்தை, இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லி தினமும் இதை பாராயணம் செய்வதன் மூலமாக குருவின் அருளாக அந்த கந்தனின் அருள் உங்களுக்கு கிட்டி உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும், அபவாத பெயர்களை நீக்கும். விருச்சிகராசி. அன்பார்ந்த விருச்சிகராசி நண்பர்களுக்கு வார ஆரம்பம் உங்களுக்கு பெருமையை சேர்க்கக்கூடிய நற்செய்திகள் வரும். உங்களுடைய திறமையின் வெளிப்பாடை காண்பித்து அதன் மூலமாக சமூக அந்தஸ்தை உயர்த்தி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். அதே சமயம் இது எல்லாமே வந்து 18:00 ராத்திரி 10:30 வரைக்கும், 18:30 ராத்திரி 10:30 மேலே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். அதற்காக செலவுகள் ஏற்படும். சில தேவையற்ற நபர்களின் அறிமுகம் அல்லது கடந்த கால நண்பர்களின் அறிமுகத்தினால் மீண்டும் தொடர்புகள் ஏற்படுறதுனால வேண்டாத செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. இவர்களால், அந்த நபர்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். கடந்த காலத்தில் தொடர்பில் இருந்த உங்களுடைய மனதிற்கு பிடித்தவர்கள் அல்லது காதல் வயப்பட்ட காதலில் பிரிவை சந்தித்தவர்கள், அந்த மாதிரி நபர்கள் மீண்டும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பேசக்கூடிய வார்த்தைகள்னால உங்களுடைய தவறுகளை அவர்கள் பெரிதாக்குவார்கள், அவர்களின் தவறுகளை இல்லைன்னு பேசுவாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் சாதுரியமாக இருந்துக்கிறது நல்லது. கோபப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால் சில தேவையற்ற இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நாட்கள் 18-21 உங்களுக்கு இழப்புகள் செலவுகள் ஏற்படக்கூடிய நாட்கள். 21-23 உங்கள் ராசியில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுகின்ற பொழுது குரு பார்வை கஜகேசரி யோகத்தையும் செவ்வாயின் பார்வை சந்திரமங்கல யோகத்தையும் ஏற்படுத்துகின்ற காரணத்தினால உங்களுக்கு தடைகள் விலகும், தடுமாற்றங்கள் அகலும், நன்மைகள் ஏற்படும், வெற்றிகள் உங்களை தேடி வரும். வீட்டு வாசலில் கதவு தட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதிய நண்பர்களின், அதாவது சமூகத்தில் பெரிய மதிப்பில் இருப்பவர்கள், பெரிய பதவியில் இருக்கிறவங்களை அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அவர்கள் மூலமாக உங்களுடைய தொழில் சார்ந்த உதவிகளுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது எப்போ வரைக்கும் அப்படின்னா 21-23 வரைக்கும். 23 காலை 4:02 இரண்டாம் இடத்திற்கு சந்திரன் பயிற்சி ஆகிறாரு. அது வளர்பிறை சந்திரனாக இருக்காரு. அதாவது அமாவாசை வந்துடும், அமாவாசைக்கு அடுத்த நாளும் அங்கே தான் இருப்பார். அது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. 25 வரைக்கும் அங்கே தான் இருப்பார், இரண்டாம் இடத்துல இருப்பார். 23 இன்னைக்கு அமாவாசை, 24-25 பிரதமை திவிதியை, அந்த நாட்கள் உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். சுய முயற்சியின் மூலமாக வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த நாட்கள், அதுவும் சந்திரன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கின்ற 23-25 வரை உண்டான நாட்கள் தனலாபத்தை ஏற்படுத்தும், சமூக மதிப்பை உயர்த்தி கொடுக்கும். உங்களுடைய வியாபாரம், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில், தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய சாதுரிய பேச்சின் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. அதாவது இது நாள் வரைக்கும் உங்கள் பேச்சுக்கு மயங்காதவர்கள் கூட இப்பொழுது மயங்குவதற்குண்டான யோகம் ஏற்படும். நீங்கள் சொன்ன சொல்லுக்கு எதிர்வார்த்த பேச மாட்டாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. சமூக அந்தஸ்து உயரும். உங்களுடைய நட்பு வட்டத்தின் எதிரித்தன்மை விலகும். இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய அதே வேளையில் திருமணம் வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிப்பதற்குண்டான வாய்ப்புகளும் வருது. அதே சமயம் திருமணம் ஆகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கும் குழந்தை பாக்கிய பேறு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த 21-25 நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தத்தில் இந்த வாரம் 18-21 வரைக்கும் தான் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். மற்ற நாட்கள் 18 ஃபுல்லாக, அதுக்கப்புறம் 21-25 உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய நாட்கள். இது நாள் வரை பூமி தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு இழுபறி நிலைமை இருந்ததுன்னா இப்பொழுது சனி பெயர்ச்சிக்கு தயாராகிட்டிருக்காரு. இன்னும் 1 சனி பெயர்ச்சி நடக்க போகிறது. இந்த சனி பெயர்ச்சியானது இந்த விருச்சிகராசியில் பிறந்தவர்களுக்கு பெரிய மாற்றத்தையும் வளர்ச்சியை தரும், அலைச்சலை ஏற்படுத்தும், உழைப்பை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அர்த்தாஷ்டம சனி அப்படின்ட்டு எல்லாரும் பயமுறுத்துவாங்க, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கு
முக்கியத்துவம் கொடுப்பவர்கள். அதனால நீங்க உழைச்சிங்கன்னா வெற்றிகள் வரும். அதாவது ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க, சனி பகவான் கிட்டேந்து தப்பிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும், நேர்மையா உழைக்கணும், நேர்மையா அடுத்தவங்களுக்கு இருக்கணும், யாரையும் ஏமாத்தக்கூடாது, யாருக்கிட்டேருந்து பொய் சொல்லி பணத்தை வாங்கக்கூடாது. இது மட்டும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட சிக்கலாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன்களைத்தான் சனி பகவான் ஏற்படுத்துவார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரக்கூடிய வகையில் இருக்கு. அதனால அடுத்த 2 வருஷம் 2.5 வருஷம் உங்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. ஆனால் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கும். வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செலவுகள், தாயாரின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகள்லாம் இந்த வாரத்திலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக தலை தூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய பாதிப்புகள் இருக்காது, ஆனால் சின்ன சின்ன சிம்டம்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அடுத்த 2 வருஷத்துக்கு என்ன நீங்கள் அனுபவிக்க போகிறீங்களோ, என்ன செலவுகள் அனுபவிக்க போகிறீங்களோ அதற்குண்டான செலவுகள் இந்த 2ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகின்ற 23ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு அது சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு வீட்டில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படாமல் இருப்பதும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். ஏன்னா வீட்டில் அப்பா அம்மா இருப்பாங்க, அண்ணன் தம்பி இருப்பாங்க, அக்கா தங்க இருப்பாங்க, இவங்ககிட்டலாம் உங்களுடைய கோபத்தை காமிச்சிங்கன்னா அது வெளியில் உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுத்தும். அதனால் இந்த வாரம் சற்று நிதானமாக இருப்பது நல்லது. அவசரப்பட்டு வார்த்தை விரயங்களை ஏற்படுத்தாமல் பார்த்து கொள்வது நல்லது. விரையாதிபதியான சுக்கிரன் 2ஆம் இடத்துல புதனோடு சேர்ந்திருக்காரு. அதனால் நீங்கள் செலவு பண்ணுங்கள். செலவு பண்ணினீங்கன்னா முடியாதவங்களுக்கு, உடல் ஊனமுற்றவர்களுக்கு செலவு பண்ணுங்கள். உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும், உங்களுக்கு சமூக மதிப்பு உயரும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த வாரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அரசியல் துறை சார்ந்தவர்கள், விவசாய நண்பர்கள், கலைத்துறை நண்பர்கள், பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் வளர்ச்சியை தரக்கூடிய வாரமாக இருக்குது. அதனால் வருமானம் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்குது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்னா, யார் உங்கள் நண்பர்களாக இருந்தாலும் கடந்த காலத்தில் அவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அந்த நபர்களிடமிருந்து விலகி இருக்க முயற்சி பண்ணுவது, எப்பேற்பட்ட க்ளோஸாக இருந்தாலும் சரி அவர்களை விலக்கி வைக்க முயற்சி பண்ணுவது உங்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயத்தில் இதுநாள் வரை இல்லாத நற்செய்திகள் வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. அதே சமயம் வியாபாரிகளுக்கு சமூக மதிப்பை உயர்த்தி கொடுக்கக்கூடிய வாரமாகவும் இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கும், தேவையில்லாத அலைச்சல்களை குறைக்கிறதுக்கும், அதே சமயம் 3ஆம் இடத்து சனி 4ஆம் இடத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி சில நல்ல பலனை கொடுப்பார். அந்த அலைச்சலை கொடுக்காமல் இருக்கிறதுக்கும், நன்மைகள் ஏற்படுறதுக்கும், உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கும் உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு. அதுவும் சிவபெருமானுக்கு உண்டான லிங்காஷ்டகத்தை தினமும் பாராயணம் பண்ணுவது மேன்மையை ஏற்படுத்தும், மன நிம்மதியை தரும். நிர்வாண சதகம்னு சொல்லக்கூடிய ஆத்ம சதகம்னு ஒரு மந்திரம் இருக்குது, ஆதிசங்கர பகவத்பாதர் எழுதினது. அவருடைய முதல் மந்திரம் அதுதான், முதல் ஸ்லோகம் அதுதான். அதை சொல்லி பழகிட்டீங்கன்னா நீங்கள் யார் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும், உலகத்திற்கும் உங்களை புரிய வைக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும். தனுசு ராசி. அன்பார்ந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்திலேருந்து பெரிய பெரிய மாற்றங்கள்லாம், சந்தோஷமான அனுபவங்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. விரயஸ்தானத்தில் இருந்த சூரியன் ராசிக்குள்ளே வந்துட்டார். விரயஸ்தானத்தை விரையாதிபதி செவ்வாய் வக்கரகதியில் பார்க்குறாரு. இதனால் ஏதாவது கெடுதல் நடக்குமா அப்படின்னு கேட்டால், கெடுபலன்கள் தான் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. கடன் சார்ந்த தொல்லைகள் அடங்கக்கூடிய நேரம் இது, கடன்கள் விலகக்கூடிய நேரம் இது. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கும். சனி பெயர்ச்சி ஆகிற ஜனவரி மாதம் வரைக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கும். அடுத்த ஒரு 2-3 மாதத்துக்கு செவ்வாய் ரிஷபராசியிலிருந்து பெயர்ச்சி ஆகிற வரைக்கும் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சிறு குழப்பங்கள் இருக்கும். ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் மாறுமே தவிர அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நெகட்டிவ் பலன்கள் கிடையாது. தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் 21ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். 18லேருந்து 21 வரைக்கும் 21ஆம் தேதி காலை 2:57 வரைக்கும் உங்களுடைய தசம மற்றும் லாபஸ்தானங்களான கன்னி மற்றும் துலாமில் இருக்கார். தொழில் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கூடும்.
உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி சம்பந்தப்பட்ட வளர்ச்சி ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. மேலதிகாரிகள் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்துவார்கள், நண்பர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும். இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி ஒரு ஈமைக்கிற கூட்டம் மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அது நீங்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் உங்களை சுற்றி நிறைய பேர் இருக்கிறதுனால என்னமோ நீங்கள் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் பர்சன் மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது. நண்பர்கள் குழாமல் நீங்கள் தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருப்பீங்க. அவர்களின் அறிவுரைக்கு தேவைகளுக்கு அறிவுரை வழங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுடைய அனுபவம் அவர்களுக்கு தேவை, அவர்களுக்கு உங்களுடைய அறிவுரை அவசியம் தேவைப்படுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த வாரம் முழுவதும் இருக்குது. சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வராரு 21ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும். இது உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டால் சுப செலவுகளை ஏற்படுத்தும். குடும்பத்தில் கடந்த 10-12 வருஷமா இல்லாத ஒரு சுப விஷயம் இந்த வாரம் நடக்க போகிறது. குடும்பத்தில் நிம்மதியை, சந்தோஷத்தை, ஒற்றுமையை, வளர்ச்சியை தரக்கூடிய வாரமாக இந்த வாரம், அதுவும் குறிப்பாக செலவு பண்ணி இதை கொண்டு வர போகிறீங்க. இந்த செலவுங்கிறது வந்து உங்களுக்கு நீங்கள் வேண்டான்னு சொன்னால் கூட யாராவது ஒருத்தர் உங்களுக்காக செலவு பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கும். இது நாள் வரை கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம்னே சொல்லலாம் நீங்கள். 2022 உங்களுக்கு நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்குது. அதில் 2010 உங்களுக்கு அவமானங்களும் சேரக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அது எல்லாம் இப்போ விலகக்கூடிய நேரம் வந்துவிட்டது. கிட்டத்தட்ட 12-13 வருஷமாக உங்களுக்கு இருந்த அவச்சொல் உங்களை விட்டு விலகக்கூடிய நேரம் வந்துவிட்டது. உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த அவமானங்கள் விலகும், நன்மைகள் ஏற்படும். அதை யார் நடத்தி கொடுப்பானா, உங்களுடைய குழந்தைகள் தான் நடத்தி கொடுப்பாங்க. உங்களுடைய குழந்தைகளின் செயல்பாடுகளால் உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வாய்ப்பு தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. தவறான செய்திகள் உங்களை பற்றி பரப்பியவர்கள் உங்களை விட்டு விலகும் நேரம் வந்துவிட்டது. ஏற்கனவே விலகி இருப்பாங்க, இனிமேல் அவர்கள் காணாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. ஏதாவது தப்பு பண்ணி நீங்கள் மறைச்சி வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுவும் குறிப்பாக சந்திரன் விரயஸ்தானத்தில் வருகின்ற 21லேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் தேவையற்ற குற்றச்சாட்டுகள் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. நீங்கள் தப்பு பண்ணிட்டு மறைச்சி வச்சுருந்தீங்கன்னா யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா அந்த நாட்கள் 21லேருந்து 23 அந்த தப்பு வெளிவருவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால் சில சங்கடங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 23லேருந்து 25 சந்திரன் உங்கள் ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. 21ஆம் தேதி காலை 4:02 ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் சேர்க்கை இருக்குது. 4வது கிரக சேர்க்கையும் ஏற்படுகின்றது. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் 6ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாயின் 8ஆம் பார்வை, வக்கர செவ்வாயின் 8ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிறதுனால இந்த வாரத்தில் குறிப்பாக வார கடைசியில் 23 முதல் 25ஆம் தேதி 4 கிரக சேர்க்கை, 5வது கிரகத்தின் பார்வையும் வரதுனால என்ன நல்ல பலன் அப்படின்னு கேட்டால் உங்களிடம் இருந்து வந்த மனோ தைரியமற்ற சூழ்நிலை மாறுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது. மனசில் ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய நேரம் இது. எதிரிகள் உங்களுக்கு அடங்கி இருப்பார்கள். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் உங்களை எதிராக பேசிகிட்டு இருந்தவங்க, உங்களை எதிராக நினச்சிட்டு இருந்தவங்களாம் உங்களை விட்டு விலகிறதுக்குண்டான நேரம் வந்துவிட்டது. மீண்டும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் குடும்பத்தில் குடும்ப தலைவிகளுக்கு வாழ்க்கை துணை கூட ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. உங்களை விட்டு பிரிந்து சென்ற உங்களுடைய உறவினர்கள் மீண்டும் வரும் வாரமாக இருக்கும். உங்களை விட்டு பிரிந்து சென்ற உங்கள் குழந்தைகள் தனி குடித்தனத்துக்காகவோ இல்லை உங்கள் பேரில் காழ்ப்புணர்ச்சியை வளர்த்துக்கிட்டு வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ பறந்து சென்ற உங்கள் குழந்தைகள் மீண்டும் வந்து உங்களை சந்திப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. மனசு விட்டு பேசுங்க, உண்மையை பேசுங்க. பொய் எக்காரணத்தை கொண்டும் பொய் கலப்பு இல்லாமல் பேசுறது நல்லது. பொய்க்களை பெருந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனை ஜாஸ்தி ஆகுதுன்னு அர்த்தம். எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய நிதானத்தை இழக்காமல் இருப்பது நல்லது. உண்மையாக இருங்கள். உங்கள் உறவினர்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உண்மையாக இருந்தால் மட்டுமே தான் சனி உங்களுக்கு 3ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி வெற்றியை தருவார். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அது எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும். கவனத்துடன் இருப்பது நல்லது. சுகக்குறைவு ஏற்பட்டிருந்ததுன்னா இந்த வாரத்தில் அந்த சுகக்குறைவுக்குண்டான மருத்துவ உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளின் செயல்பாடுகளில்
வித்தியாசமான செயல்பாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கோங்க. அவர்களின் குதர்க்க எண்ணங்கள் வெளிப்படும் சூழ்நிலை இருக்கு. அந்த குதர்க்க எண்ணங்கள் சில தவறான விஷயங்களை செய்வதற்கு தூண்டுகோலாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21லேருந்து 23ஆம் தேதிக்குள்ளார 21, 22, 23ஆம் தேதி விடியற்காலைக்குள்ளார ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள் உங்கள் குழந்தைகள். அதனால் அந்த குழந்தைகள்கிட்ட நிதானத்தோடு பேசுங்க. அவர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டி பேசுவது, அவங்களை குற்றம் சுமத்தி பேசக்கூடாது, அவர்களை திருத்துவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவது நல்லது. பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், கலைத்துறை நண்பர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், சுய தொழில் செய்பவர்கள், வியாபாரிகள், இவர்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வாரத்திலிருந்து நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கும் வளர்ச்சி ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. இதுநாள் வரை தேக்க நிலையை அனுபவித்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த தேக்க நிலை விலகக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. ஆரோக்கியத்திலும் நல்ல மாற்றங்கள் நிகழும் வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வ வழிபாடு ப்ளஸ் விநாயகர் வழிபாடு தினமும் பண்ணுறது நல்லது. விநாயகருக்கு உண்டான மந்திரங்களை, ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்வது, ஆண்களாக இருந்தால் நீங்கள் விநாயகருக்கு தினமும் காலையில் 12 தோற்பீகரணங்கள் போடுவதன் மூலமாக உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்குண்டான வழியை அந்த விநாயகர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். நன்மைகள் ஏற்படும் வாரமாக இருக்கும். மகர ராசி. அன்பார்ந்த மகர ராசி நண்பர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு இந்த வார ஆரம்பத்தில், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி வரைக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு படபடப்போடு இருப்பீங்க, ஆனால் அது சந்தோஷத்திற்குண்டான படபடப்பு. குடும்பத்தில் இதுநாள் வரை இல்லாத நல்ல செய்திகள் வரும் வாய்ப்பு இருக்குது. யாரையாவது எதிர்பார்த்து படபடப்போடு இருப்பீங்க. நெடுநாளைக்கு பிறகு உறவினர்களின் வருகை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் தந்தை வழி உறவினர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனாலையும் படபடப்போடு இருப்பீங்க. உங்கள் வீட்டில் யாராவது பெண் குழந்தைகளோ ஆண் குழந்தைகளோ திருமண வயதில் இருந்தால் அந்த திருமண பந்தம் பேச்சுவார்த்தைக்காக யாராவது வரேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த படபடப்பும் டென்ஷனும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி வக்கரகதியில் இருக்காரு. குழந்தைகள் சற்று இயற்கைக்கு மாறான செயல்பாடுகளை வெளிப்படுத்தும் வாய்ப்பு இருக்கு. திடீர்னு டென்ஷனாக இருப்பாங்க, திடீர்னு கோபப்படுவாங்க. உங்களுடைய குடும்பத்தில் ஒரு அசாதாரண சூழ்நிலையை குழந்தைகள் ஏற்படுத்துவார்கள். ஆனால் உங்களுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 10:30 உங்கள் தசமஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகிறாரு, கேதுவோடு இணைகிறாரு. இந்த சந்திரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் குழப்பத்தை ஏற்படுத்தும். தனி ஒருவனாக ப்ரொப்ரைட்டராக, சோல் ப்ரொப்ரைட்டராக பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, இல்லை ஒரு கம்பெனியில் டைரக்டராக இருக்கீங்களா, இல்லை எம்ப்ளாய்டாக இருந்தீங்கன்னா உங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்தால் போதும். ஆனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம், குறிப்பாக 18லேருந்து 21ஆம் தேதி கேதுவோடு சேருகின்ற சந்திரன் மூலமாக பார்ட்னர்ஷிப்பில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவார், மன வருத்தத்தை ஏற்படுத்துவார், விரக்தித்தன்மையை ஏற்படுத்துவார், விட்டேத்தித்தன்மையை ஏற்படுத்துவார். அதனால் மனக்குழப்பம் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்குது. பிரிவை சந்திக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இது எப்போ வரைக்கும்னா 21ஆம் தேதி காலை 2:57 வரைக்கும். அதன் பிறகு சந்திரன் உங்கள் லாபஸ்தானத்துக்கு பயிற்சியாகி லாபஸ்தானாதிபதியான செவ்வாய், 4:11 செவ்வாயின் பார்வையில், வக்கர பார்வையில், குருவின் பார்வையில் வராரு சந்திரன். கஜகேசரி யோகம் ஏற்படுகின்றது, சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்றது. அதனால் இழந்த வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். தசமஸ்தானத்தில் இருக்கும் பொழுது வேலை கிடைக்காது, லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுது தான் சந்திரன் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துவார், பதவி உயர்வை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார். ஆனால் பழைய சம்பளம் வருமா அப்படின்னு கேட்டால் அது டவுட்டு தான். நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். என்ன தான் வேலை கிடைக்கிற மாதிரி இருக்குது, வேலையில் மாற்றம் ஏற்படுற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு சம்பள விவகாரங்கள், பண விவகாரங்கள் சற்று இழுபறி நிலைமையை ஏற்படுத்தும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் பணப்பற்றாக்குறையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சனி 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு. தவறான வார்த்தை பிரயோகங்கள், தவறான பண விஷயங்கள், தவறான செலவுகள் போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய வார்த்தைகளால் உங்களுடைய மதிப்பு குறைவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். யாரை பற்றியும் தப்பாக பேசிடாதீங்க. தவறான விஷயங்களை பரப்பாதீர்கள். வதந்திகளை பரப்புவதை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்திற்கு சனி பயிற்சி ஆகிறதுனால வார்த்தைகளில் வந்து சர்காஸ்டிக் வார்த்தைகள் நிறையா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் எடுத்தெறிஞ்சு பேசுகிற மாதிரியும் சூழ்நிலைகள் இருக்குது.
முடிந்தவரை இந்த மாதிரி எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது. அவசரப்பட்டு யாரை பற்றியும் தப்பான விஷயங்களை நீங்கள் பேசி உங்கள் பேரை கெடுத்துக்காதீங்க. அதுவும் குறிப்பாக அரசாங்க விஷயங்களிலோ அரசியல் துறை சார்ந்தவர்களை பற்றியோ தவறான விஷயங்களை பரப்பாமல் இருப்பது நல்லது. ஏன்னா இப்போ நீங்கள் நான்காம் இடத்திற்கு சனி பார்வை வர்றதுனால நீங்கள் ஏதாவது தப்பாக பேசினீங்கன்னா லீகல் பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது, சுகக்குறைவு ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே இந்த வாரத்திலேருந்தே தெரிய ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால தான் இவ்வளவும் பூதஞ்சித்தனமாக உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன், பூடகமாக சொல்லிகிட்டு இருக்கேன். யோசித்து செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வார கடைசி தான் உங்களுக்கு செலவுகளை தரக்கூடிய நாட்கள். 23-25 23-ஆம் தேதி விடியும் பொழுது செலவோடு ஆரம்பிக்கும். வீட்டில் குறிப்பாக உங்கள் வீட்டில் பொருட்கள் ஏதாவது இருந்ததுன்னா எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் ரிப்பேர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வியாபார ரீதியான முயற்சிகளில் கடன் சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கடனை அடைக்கிறதுக்காக நீங்கள் திரும்பி கடன் வாங்குற மாதிரி யோகம் வரும். ஆனால் அந்த கடனை சீக்கிரமாக அடைச்சிருவீங்க, அதனால் தைரியமாக இருங்க. பணப்பற்றாக்குறை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் இந்த வாரம் ஓரளவுக்கு மேனேஜபிளாக தான் இருக்கும், அதனால் கவலைப்பட வேண்டாம். இந்த மகர ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், குடும்பஸ்தானாதிபதியான சனி ராசியில் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுக்கு எதிர்வாதம் பேசுகிறதுக்குனே குடும்பத்தில் எல்லோரும் ரெடியாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் பேசுகிறதுக்காக தான் காத்துட்ருக்காங்க. அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வார்த்தைகளில் தெளிவான வார்த்தைகளை பிரயோகிப்பது நன்மையை ஏற்படுத்தும். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட அட்வைஸ் கேட்காதீங்க, இது பண்ணணும் அப்படின்ட்டு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி பேசுங்க. ஓப்பன் ஹண்டட் க்வெஸ்சனாக இருந்ததுன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், அந்த வார்த்தைகள் வளர்ந்து கொண்டே இருக்கும். க்ளோஸ்டு ஹண்டட் க்வெஸ்சனாக இருக்கணும், அதாவது இதுதான் நீ பண்ணுற அப்படின்ட்டு நீங்கள் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருந்து செயல்படுங்க. உங்களுக்கு பிரச்சனைகள் வராது, வார்த்தைகளால் குழப்பங்கள் ஏற்படாது. அதே சமயம் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு விதமான விரக்தித்தன்மை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால சுய தொழில் செய்பவர்கள் சற்று மந்தத்தன்மையோடு செயல்படுவார்கள். மனசில் ஒரு விதமான வெறுப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எது தொட்டாலும் நெகட்டிவாக இருக்கேங்கிற ஒரு கோபம் தான் இருக்குது. ஆனால் உழைப்புக்கு குறைவு இருக்காது, ஏன்னா சனி ராசிநாதனாக இருக்கிறதுனால உழைக்கிறதுக்கு அஞ்சாதவர்கள் மகர ராசிக்காரர்கள். அதனால் உழைப்பை தவிர்க்காமல் இருப்பது நல்லது. எக்காரணத்தை கொண்டும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் வந்தால் கூட ஓடுறதுக்கு தயாராகிடுங்க, அதனால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு இந்த வாரம் சற்று சிக்கல்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அரசாங்க வழியில். அதே சமயம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் குதர்க்கமான எண்ணங்கள் கொண்ட அரசு அதிகாரிகளின் குறுக்கீடுகள், லஞ்ச சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தேவையில்லாதவைகளை தவிர்க்கிறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் படிக்கின்ற குழந்தைகளின் மனப்போக்கு கோபத்தோடு இருப்பாங்க, ஒரு விதமான படபடப்போடு இருப்பாங்க. அவர்களின் ஆக்ரோஷத்தன்மையை கண்ட்ரோல் செய்வதற்கு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சமாதான முயற்சியில் ஈடுபடுவது நல்லது. அவங்கள உசுப்பேத்தி விட்டுட்டீங்கன்னு தேவையில்லாத சிக்கலை அவங்களே வளர்ந்துப்பாங்க. அவர்களின் தடம் மாறுவதற்கு நீங்கள் காரணமாகி விடாதீர்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நட்பு வட்டம் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். குறிப்பாக உங்கள் லாபஸ்தானத்தில் சந்திரன் நீச்சஸ்தானத்துக்கு வரும்பொழுது குரு பார்வையிலையும் செவ்வாயின் பார்வையிலையும் வரதுனால நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால பெரிய மனிதர்களின் சந்திப்பும் உதவியும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் அதிகம் நடப்பதற்காகவும் தேவையில்லாத அபவாத பெயர் வராமல் இருக்கிறதுக்கும் உங்களுடைய வார்த்தைகளில் தெளிவை ஏற்படுத்தி கொள்வதற்கும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாக்குஸ்தானத்துக்கு அதிபதி சனி. அந்த சனி பகவானுக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால் ஆஞ்சநேயருக்கு தான் இருக்குது. அதனால் வார்த்தைகளில் தெளிவை ஏற்படுத்துவதற்கு அஞ்சனை மைந்தனான ஆஞ்சநேயரை வழிபட்டு வருவதன் மூலமாக, அதாவது ஆஞ்சநேயருடைய மந்திரங்களை பாராயணம் பண்ணுங்கள். சனிக்கிழமை, வியாழக்கிழமை, அதே சமயம் திங்கக்கிழமை, திங்கள் வியாழன் சனி ஆகிய மூன்று நாட்களிலும் ஆஞ்சநேயருக்கு என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு வடமாலை சாத்துங்க. அப்படி இல்லை அப்படின்னா தினமும் கூட போயிட்டு கொஞ்சோண்டு வெண்ணெய் கையில் எடுத்துன்னு போங்க, ஒரு 50 கிராமோ 100 கிராமோ அதை கொண்டு போய் அவருடைய பாதத்தில் சமர்ப்பித்து அந்த வெண்ணெய் கொஞ்சோண்டு வாங்கி மீண்டும் நீங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு வாங்க. அதை சாப்பிட்றதுனால உடனே ஒரு கேள்வி வரும், இதை சாப்பிட்டா உடனே எங்களுக்கு பேச்சு வந்துடுமா அப்படின்ட்டு. உங்களுடைய வார்த்தைகளில் நிதானத்தை கொண்டு வருவதற்கு அந்த வெண்ணெய் உங்களுக்கு சாதகமாக இருந்து உங்களுடைய வார்த்தைகளில் தவறான பிரயோகத்தை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும்.
கும்பராசி. அன்பார்ந்த கும்பராசி நண்பர்களுக்கு இந்த வார ஆரம்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 10:30 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. 8ஆம் இடமான கன்னிராசியில குரு பார்வையில சந்திரன் இருக்காரு. பொதுவா 8ஆம் இடத்துல சந்திரன் இருந்தா சில குழப்பங்களை ஏற்படுத்துவாரு, குடும்ப விஷயத்திலும் பண விவகாரங்களிலும் வார்த்தை விஷயங்களிலும். ஆனா குரு பார்வையில சந்திரன் இருக்கிறது கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்துகின்றது. பிளஸிங் இன் டிஸ்கைஸா உங்களுக்கு சில நல்ல விஷயங்களும் நடக்கும். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் அதன் மூலமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இது எல்லா விஷயத்திலும் பொருந்துமா அப்படின்னு கேட்டா உங்களுடைய பர்சனல் குடும்ப விஷயங்களை மட்டும்தான் நீங்க இதை கணக்கில் எடுத்துக்கணும். வெளி வட்டார பழக்க வழக்கங்களில் பேசும்பொழுது நிதானத்தோட பேசுறது நல்லது. அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுட்டு அவமானப்படுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்திக்காதீங்க. ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் உங்களுக்கு மன குழப்பம் ஏற்படும் சூழ்நிலை இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 10:30 மணிக்கு மேல சந்திரன் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு. உங்களுக்கு ஒரு விதமான மனப்புழுக்கம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளை சந்திரன் கேது சேர்க்கை ஏற்படுத்துகின்றது. அதனால இந்த 18ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி காலை வரை 18, 19, 18ஆம் தேதி ராத்திரி 19, 20 ஆகிய நாட்கள் உங்களுக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருக்கும், மன வெறுப்பை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருக்கும். தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் சகோதரர்களுடன் தேவையற்ற மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கு. 21லேருந்து 25 வரைக்கும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற இந்த நாட்களில் உங்களுக்கு தொழில் முறையில் உதவிகள் கிடைக்கும். தொழில் முறையில் புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அவசரப்பட்டு முதலீடுகளை உங்கள் கையிலேருந்து பண்ணிடாதீங்க. ஏன்னா ராசிக்குள்ள வரக்கூடிய சனி உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துவார், பண விரயங்களை ஏற்படுத்துவார். ஏற்கனவே நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. இதில் 10ஆம் இடத்துக்கு சனி உங்கள் ராசிக்குள்ளே வந்தால் இருக்கிற தொழிலையும் இருக்கிற வியாபாரத்தையும் படுக்க வைக்கிறதுக்கும் அதை தடுக்கிறதுக்கும் வாய்ப்பை ஏற்படுத்துவார். உங்களுடைய சுகங்கள் குறைவதில் இருந்து வந்த சங்கடங்கள் அதிகரிக்கும். சுகக்குறைவில் சங்கடங்கள் அதிகரிக்கும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. வெளி வட்டாரத்தில் பழக்கும் பொழுது தவறான விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. உங்களுடைய நெஞ்சு பகுதியில் இடுப்பு பகுதியில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா, அதுவும் குறிப்பாக ஹார்ட் சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா உடனே மருத்துவரை போய் பார்க்கறது நல்லது. நான் வீட்டில் வச்சு பார்த்துக்கிறேன், எங்கிட்ட கை மருத்துவம் இருக்குது, நான் ஏற்கனவே டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டேன், இந்த மாத்திரைகள்லாம் நான் ஒழுங்காக சாப்பிட்டனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சால்ஜாப்பு வார்த்தைகளை பேசி உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு கேடு விளைவிச்சுக்காதீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அது உங்கள் குழந்தைகளால் ஏற்படும், உங்களுடைய சகோதரர்களால் ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் உங்களுக்கு ஓரளவுக்கு மதிப்பை ஏற்படுத்தும். எதிர்பாலின நண்பர்களின் தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய தவறான நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்வதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்ட அவப்பெயரை தவிர்ப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அவமரியாதையும் சமூக மதிப்பு குறைவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நற்பலன்கள் ஏற்படும், ஓரளவுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும், ஓரளவுக்கு சமாதான முயற்சிகள் வெற்றியை தரும். பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. கடன் சார்ந்த தொல்லைகள் இருக்காது, அரசாங்க வழியில் தொல்லைகள் இருக்காது. ஓரளவுக்கு மன நிம்மதியாக இருப்பீங்க. வீட்டில் நிம்மதியாக தூங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த வாரத்தில். அதனால் நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு உண்டான லீவ் கிடைக்கிறதுக்கு உண்டான நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் ஓரளவுக்கு நிம்மதியை தரக்கூடிய தேவையற்ற வார்த்தை விரயங்கள் தவிர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கும் பிரச்சனை இருந்ததுன்னா இந்த வாரத்தில் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக பேசினீங்கன்னா பிரச்சனை இல்லை, பெரிய பாதிப்புகள் இல்லாமல் தவிர்க்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கோர்ட்டு கேஸுன்னு போனீங்கன்னா பிரச்சனை ஜாஸ்தி ஆகும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, வியாபாரம் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. உங்களின் மீது தவறான குற்றச்சாட்டுகள் சுமத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் சில சமயம் நீங்கள் அந்த தவறை பண்ணியிருப்பீங்க, அதையும் முன்வைத்து பேசுவார்கள். அதனால் உங்களுடைய ஸ்டாண்டு கொஞ்சம் அந்த இடத்துல வீக்காக இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகளின் அறிவாற்றல் வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த பெற்றோர்களுக்கு குழந்தைகளால் பெருமை சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த வாரத்தில், குறிப்பாக இந்த வார கடைசியில் 21லேருந்து 25ஆம் தேதிக்குள்ள குழந்தை பாக்கிய பேறு ஏற்படக்கூடிய சாதகமான நாட்களாக இருக்கும். இதெல்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவ் சைடு இருக்குது. நெகட்டிவ் சைடு 60% இருக்கிறதுனால இந்த 40% பாசிட்டிவ் சைடு வந்து ஒரு நிம்மதியை தராது, அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. எப்படி மகாபாரதத்தில் வந்து கிருஷ்ணர் வந்து பிறந்த உடனே யசோதகிட்ட போயிட்டாரோ அது மாதிரி தேவகிக்கு அந்த அனுபவத்தை கொடுக்காததுனால அதே மாதிரி ஒரு சங்கடம் உங்களுக்கும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை இருந்தும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது, அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. முடிந்தவரை உங்களுடைய நேரத்தை குழந்தைகளுடன் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வியாபாரிகளுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது, அல்லது மேலதிகாரிகள் அல்லது சமூகத்தில் மதிப்பில் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கிற நபர்கள் மூலமாக, சமூகம் உயரத்தில் இருக்கும் நபர்கள் பணக்காரர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண செலவுகள் ஏற்படும், ஆனால் அதில் சிக்கல் இருக்குது, அதனால் கொஞ்சம் அவசரப்பட்டு எந்த விதமான முடிவையும் எடுத்துடாதீங்க. குரு பார்வை சாதகமாக இருக்குது. 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால, 7ஆம் இடத்துக்கு விரயஸ்தானம் குரு பார்வை பெறதுனால திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. அது நல்ல செலவாக தேவையில்லாத செலவாங்கிறது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பொறுத்து இருக்குது. லக்னத்துக்கு 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, சமாளிச்சிடலாம். ஆனால் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துக்கு சனி பார்வையோ இல்லை செவ்வாயின் சம்பந்தமோ இருந்ததுன்னா தேவையில்லாத மன வருத்தங்கள், இழப்புகள், அவமானங்கள் ஏற்படும் சூழ்நிலை இருக்குது, அதனால் கவனமாக பார்த்துட்டு பண்ணுங்கள். வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு இந்த வார கடைசியில் 21ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதிக்குள்ளார வேலை கிடைப்பதில் இருந்து வந்த தடங்கல்கள் விலகும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எடுத்த உடனே 5 digit சேலரியில் எதிர்பார்க்காதீங்க. ஓரளவுக்கு சுமாரான சேலரி வந்தால் கூட, நீங்கள் எதிர்பார்க்குறது 1,90,000 அப்படின்னு சொன்னால், ஒரு 40,000-50,000 சேலரி வந்ததுன்னா கூட அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதனால் உங்களுக்கு வரக்கூடிய ஆண்டு உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். கடன் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், அவமானத்தை தவிர்ப்பதற்கு இது உதவிகரமாக இருக்கும். இந்த வாரத்திற்கு உண்டான கும்பராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், ரெண்டாவது குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள். குரு பகவானுக்கு ஆலங்குடி போயிட்டு வரலாம், அப்படி இல்லாட்டி நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு பிரார்த்தனை பண்ணலாம். நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு அபிஷேக ஆராதனைகள் பண்ணலாம், அவருக்கு உண்டான மந்திரங்களை பாராயணம் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு கேட்டால், தென்முக கடவுள்னு சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி பகவானை நீங்கள் அவருக்கு எதிரில் நின்றுட்டு வடக்கை பார்த்து நின்றுக்கிட்டு அவருக்கு உண்டான மந்திரத்தை சொல்லி பாராயணம் பண்ணிட்டு வரலாம். அப்படியும் இல்லை அப்படின்னு கேட்டால், குருமகா சன்னிதானங்கள், சன்னியாசிகளை தரிசித்து அவர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முயற்சி பண்ணலாம். அதுவும் கஷ்டம் அப்படின்னா, உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த பள்ளி கல்லூரி ஆசிரியர்களை சந்தித்து அவர்களின் ஆசையை பெறுவதற்கும் முயற்சி பண்ணினா ஓரளவுக்கு பிரச்சனைகளிலிருந்து சமாளிக்கக்கூடிய ஆற்றலை அவர்கள் ஆசி உங்களுக்கு வழங்கும். மீனராசி. அன்பார்ந்த மீனராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி உங்களுக்கு சந்திராஷ்டம் ஆரம்பிக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் சந்தோஷமாக இருப்பீங்க. உறவினர்கள் வருகை, நண்பர்களின் சந்திப்பு, பண வரவு ஏற்படுதல், புதிய நண்பர்களின் அறிமுகம், இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும். ஒரு பெருமையோடு இருப்பீங்க ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி வரைக்கும். 18ஆம் தேதி ராத்திரி 10:30 மணியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள், அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக குழந்தைகளின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களை எதிர்த்துக்கிற மாதிரி சூழ்நிலை வருது, கவனமாக இருந்துக்கோங்க. லாபஸ்தானத்தில் இருக்கிற சனி உங்களுடைய மதிப்பை குறைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார். குறிப்பாக சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அடுத்தவங்ககிட்டேருந்து கடன் வாங்கியோ பணத்தை வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறவங்கள்லாம் சற்று எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. பண இழப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது இந்த வாரத்தில், அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. விரயங்கள் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்குது. குடும்பத்தில் தேவையில்லாத வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வருது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், தசமஸ்தானத்தில் சுக்கிரன், புதன், சூரியன் ஆகிய 3 கிரக சேர்க்கை. பொதுவாக தசமஸ்தானத்துக்கு சுக்கிரன், புதன், சூரியன் ஏதாவது ஒரு கிரகம் சேர்ந்தாலே பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க. இதில் 3 கிரக சேர்க்கை இருக்குது. இதில் 10ஆவதுக்கு இந்த வார கடைசியில் 23லேருந்து 25ஆம் தேதி சந்திரனும் அந்த தசமஸ்தானத்துக்கு பயிற்சியாகி செவ்வாயோட 8ஆம் பார்வையில் வராரு. வக்கர செவ்வாயோட 8ஆம் பார்வை. இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால்,
உங்களுக்கு எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதுநாள் வரை கிடைத்து கொண்டிருந்த வெற்றிகளில் தாமதம் ஏற்படும் அல்லது வெற்றிகளில் தடை ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு வருது. அதனால கவனமா இருந்துக்கோங்க. இந்த ராசியில பிறந்த இளம் ஆண் பெண்கள், திருமண வயதில் இருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு திருமணம் பேச்சுவார்த்தைகள் நடந்ததுன்னா அவ்வளவு பெருசா சோபிக்காது. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. காதல் வயப்பட்டவர்கள் மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கும் வாய்ப்பு இருக்கு. காதல் வயப்பட்டவர்கள் வீட்டில் பெரியவங்க கிட்ட சொன்னீங்கன்னா தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும் சூழ்நிலை இருக்கு, வாக்குவாதங்கள் ஏற்படும் சூழ்நிலை இருக்கு. அதே சமயம் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரம் சற்று சிக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள் மூலமாக வேலை கிடைச்சதுன்னா அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உள்ளூர்லேயே நீங்கள் இருக்கிற ஊர்லேயோ இல்லை நீங்கள் இருக்கிற ஸ்டேட்டுக்குள்ளேயே இருந்ததுன்னா வேலை அவ்வளவு சாதகமாக இருக்காது. சுகங்கள் குறையும் வாய்ப்பை ஏற்படுத்தும். தாய் தந்தையரின் செயல்பாடுகள் உங்களுக்கு ஒரு விதமான மனக்குழப்பத்தையும் எரிச்சலையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் அவர்களுக்கு உங்களால் ஆன உதவிகளையும் சிசுரிக்ஷைகளையும் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக அவர்களின் மறைமுக ஆசைகள் கிடைக்கும் யோகம் ஏற்படுகின்றது. இளைய சகோதரர்களுடன் கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. மூத்த சகோதரர்கள் வழியில் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்க. குறிப்பாக அக்கா இருந்தாங்கன்னா அக்காவால் செலவு இருக்கு. அதனால் அந்த செலவை வேற வழி இல்லை, நீங்கள் பண்ணித்தான் ஆகணும், தவிர்க்கவும் முடியாது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு சில ஆரோக்கிய செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. அது இந்த வார ஆரம்பத்திலேருந்தே இருக்கு. அதே சமயம் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் வார்த்தைகளில் குழப்பத்தை ராகு பகவான் ஏற்படுத்துவார். அது பத்தாவதுக்கு செவ்வாய் வக்கரகதியில் இருக்கிறதுனால குதர்க்க பேச்சுக்கள் மூலமாக எதிரிகளை சம்பாதிக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்றது. நிதானத்துடன் இருப்பது நல்லது. தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது உங்களுக்கு அபவாத பெயரையும் எதிரிகளையும் வளர விடாமல் தடுப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீனராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு குழப்பத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். நீங்கள் இதுநாள் வரைக்கும் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்களோ இப்போ அதே தான் பண்ணுவீங்க. ஆனால் அதெல்லாம் இதுநாள் வரைக்கும் நல்லதாக தெரிஞ்ச விஷயங்கள் அடுத்தவர்களுக்கு இப்போ நீங்கள் அதே விஷயத்தை பண்ணினா அது அவர்களுக்கு தவறாக தெரியும். அதனால் முடிந்தவரை எந்த ஒரு விஷயத்திலும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடன் சார்ந்த சங்கடங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புதுசாக கடன் வாங்கிடாதீங்க. அப்படி வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்ததுன்னா உங்களுடைய தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக முதலீடுகளாக வாங்காமல் இருப்பது நல்லது. உங்களுடைய தேவைகளுக்காக வாங்கலாம், ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு வாங்கலாம். ஆனால் கடன் வாங்கி உங்களுடைய பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கோ, கடன் வாங்கி ஒரு கடன் அடைக்கிறதுக்கோ முயற்சி பண்ணினீங்கன்னா அது மேலும் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். கவனத்துடன் இருப்பது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வார கடைசி உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்குது. அதனால் உங்களுக்கு 21ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த வாரத்தில் தாயாரின் ஆரோக்கியமும் தந்தையின் ஆரோக்கியமும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. அதனால் கவலைப்பட வேண்டாம். இந்த வாரத்தில் உங்களுக்கு நன்மைகள் நடப்பதற்குண்டான பரிகாரம் என்ன மீனராசி நண்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தேன்னா, பெருமாள் வழிபாடு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் வியாழக்கிழமை அன்னைக்கும் பெருமாள் வழிபாடு பண்ணணும். செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை முடிஞ்சதுன்னா புதன்கிழமையும் பண்ணலாம், தப்பு கிடையாது. அம்பாள் வழிபாடு ஞாயிறு திங்கள் செவ்வாய்க்கிழமை பண்ணணும். அம்பாள் வழிபாடை பண்ணணும் ஞாயிறு திங்கள் செவ்வாய். இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 7 நாளும் ஏதாவது ஒரு வழிபாடு பண்ணுறது மன நிம்மதியை ஏற்படுத்தும். திங்கள் செவ்வாய், ஞாயிறு திங்கள் செவ்வாய் அம்பாள் வழிபாடு செய்வது, செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய நாட்கள் பெருமாள் வழிபாடு செய்வது, வெள்ளிக்கிழமை வந்து சுக்கர பகவானுக்கு அதிபதியான சிவபெருமானை வழிபடலாம், இல்லாட்டி குபேர வழிபாடு பண்ணலாம். எதுக்கு அப்படின்னு கேட்டால் பணப்பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு. ஓம் யக்ஷாய குபேராய வைஷ்ணவனாய தனதானியாதிபதியே தனதானிய சமிருதிமே தேகிதாபய ஸ்வாகா. இந்த மந்திரத்தை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலை 7:30 9 மணிக்குள்ளார எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தடவை நீங்கள் பாராயணம் பண்ணலாம், ஜபம் பண்ணலாம். அப்படி பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டால், இதுவரை தடைகளை சந்தித்து கொண்டிருந்த வருமானத்தில் தடைகள் விலகி வருமானத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான சூழ்நிலையை அமைத்து கொடுக்கும். இதுதான் இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம். இதை செய்வதன் மூலமாக பணப்பற்றாக்குறை தடைகள் விலகி
நன்மைகள் ஏற்படும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓ.